அப்போஸ்தலர் 17:26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய தீர்மானம் பேதுரு 1வது நூற்றாண்டுல பிறக்கணுங்கிறது, பாலிகாப் 2வது நூற்றாண்டுல பிறக்கணுங்கிறது தேவனுடைய தீர்மானம். இந்த 21வது நூற்றாண்டில் ராபர்ட் சைமன் இருக்க வேண்டும், சைமன் ஷேயர் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். இந்த காலகட்டத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். ஒவ்வொரு காலத்துக்கு ஒரு சேலஞ்ச் உண்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒருவேளை இன்றைக்கு பாரதியார் இன்றைக்கு இருந்திருப்பாரானால் பைரமுத்து அவர்கள் சினிமாவுக்கு கவிதை எழுதிட்டு இருந்திருப்பார், வேற ஒன்றும் பெருசா செய்திருக்க முடியாது. அன்றைக்கு ஒரு சுதந்திர போராட்ட காலத்தில் பாரதியார் வாழ்ந்தபடியினால இன்றைக்குள்ள அவருடைய கவிதைகள் சுதந்திர போராட்டத்தின் தாங்கத்தை நமக்கு ஊற்றுகின்ற கவிதைகளாக இருந்தன. ஒருவேளை இன்றைக்கு அவர் இருந்திருப்பார் என்று சொன்னால் வேறு சில காரணங்களுக்காக அவர் போராட்டங்களை முன் நடத்தி இருக்கலாம். பிரியமானவர்களே, சுந்தரா இருந்த காலம் வேறு. நான் அடிக்கடி யோசிப்பேன், சுந்தரையா சந்தித்த சேலஞ்ச் வேறு. அன்றைக்கு ஒன்று உள்ள இல்லைன்னா வெளியே, ஒன்று சத்தியம் இல்லைன்னா அசத்தியம், ஒன்று ஆவிக்குரிய சபை இல்லைன்னா பேர் கிறிஸ்தவ சபை, ஒன்று முழுக்கு ஞானஸ்தானம் இல்லாவிட்டால் தெளிப்பு ஞானஸ்தானம், முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்காமல் ஆவிக்குரிய சபைகளில் சேர்க்க மாட்டார்கள், தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்தால் பாரம்பரிய சபைகளில் வைக்க மாட்டார்கள், சிஎஸ்ஐல புல்பிட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க, லூதரன்ல புல்பிட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க சபை உபதேசத்துக்கு மாறாக 2வது ஞானஸ்தானம் எடுத்து விட்டார்கள், அவர்களை சபையை விட்டு நீக்குகிறோம் என்று சொல்லுவார்கள். அன்றைக்கு அவர்கள் பார்த்த சேலஞ்ச் வேற, இன்றைக்கு ராபர்ட் சைமன் சந்திக்கிற சேலஞ்ச் வேற, பாஸ்டர் ஐசக் பாஸ்டர் தாமஸ் சந்திக்கிற சேலஞ்ச் வேற. நீ முழுக்க ஞானஸ்தானமும் எடுத்துக்கலாம், தெளிப்பு ஞானஸ்தானமும் எடுத்துக்கலாம், நீ பெயர் கிறிஸ்தவ சபையிலையும் இருக்கலாம், நீ ஆவிக்குரிய சபையிலையும் இருக்கலாம், நீ அந்நிய பாஷையும் பேசலாம், நீ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அன்றைக்கு இருந்த சூழ்நிலை இட் வாஸ் இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ், இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ், வெரி இன்டென்ஸ், ரொம்ப சத்தியத்திலே ஆழமாக உறுதியாக இருந்தார்கள். அதனாலே மற்றவர்களை விளக்கினார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கிற சேலஞ்ச் இட் இஸ் எக்ஸ்டென்சிவ் அண்ட் ஷாலோ, இட் வெரி எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்க்ளூசிவ், எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். நம்ம ஞானஸ்தானம் சரிந்தோம், ஆனால் தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்து கொடுத்தவங்களோட கூட ஐக்கியம் வச்சிருப்போம், அவங்களையும் கிறிஸ்தவமோ நம்மளையும் கிறிஸ்தவமோ. என்ன ஒரே பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நம்மகிட்ட வர்ற விசுவாசிங்க இப்ப இருக்கிற கிறிஸ்தவங்க திங்க் பண்றது கிடையாது, திங்க் பண்ணாங்கன்னா நம்ம செத்தோம். ஒரு பாஸ்டர்ட்ட ஒரு நாள் ஒரு மூப்பர் போனார், கொஞ்சம் மூப்பர் போய் இன்னொரு மூப்பரை பத்தி ரொம்ப பிரார்த்த சொன்னார். அந்த பாஸ்டர் எல்லாரையும் எல்லாத்தையும் கேட்டுட்டு யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட். அந்த மூப்பர் போனோன்னா 2வது மூப்பர் வந்தார். அவர் முதல் மூப்பரை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணார். பாஸ்டர் அதை கேட்டுட்டு யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட்னு அவர்கிட்டையும் சொன்னார். உள்ள சமையல் அறையில் வந்து இதை கேட்டுக்கிட்டு இருந்த பாஸ்டர் அவருக்கு, என்ன நம்ம கணவன் கொஞ்சம் கூட ஆனஸ்டா இல்லை, அவரை பார்த்து யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட், இவர்ட்டையும் யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட்ங்கிறாரு, இவருக்குன்னு ஒரு ஆனஸ்ட் ஸ்டாண்ட் இல்லையே, எல்லாரையும் ரைட் ரைட்னு சொல்றாருன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தத்தோடு கோபத்தோடு கணவனை கூப்பிட்டு, என்னங்க அவர் வந்து சொல்லும்போதும் யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட்னு சொன்னீங்க, இப்போ இவர் வந்து பிராது பண்றாரு, இதையும் கேட்டு யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட்னு சொல்றீங்களே, எது சரி எது தப்புன்னு கிடையாதா அப்படின்னாரு. உடனே அந்த பாஸ்டர் அப்படியே அந்த மனைவியை பார்த்துட்டு யூ ஆர் ஆல்சோ ரைட் அப்படின்னாரு. எனக்கு ஆய்வுக்குரிய உலகத்தில் அப்படித்தான் இருக்கிறோம்.
இன்னைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற சேலஞ்ச், the Lord has got a purpose why Pastor Simon Shekharan must be in this situation, in this sanctuary, why Paul Raj Guna must be in this sanctuary. You have got a challenge which Pastor Sundaram never had. அன்னைக்கு இப்படி காம்ப்ரமைஸ் சத்தியம் கிடையாது. அன்னைக்கு அவர் ஃபேஸ் பண்ண சேலஞ்ச் வேற. பேப்டிசம் எடுக்க வைக்க என்ன பெரிய கஷ்டம், அபிஷேகத்துக்குள்ள நடத்த என்ன பெரிய கஷ்டம், கைதட்டி பாடுற என்ன பெரிய கஷ்டம். அவர் ஃபேஸ் பண்ண சேலஞ்ச் இஸ் நாட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ற சேலஞ்ச் இஸ் டிஃபரெண்ட். பிரியமானவர்களே, ஒன்னு நகை போடலாம் இல்ல நகை போடக்கூடாது. இன்னைக்கு நான் போடலாம் நீ போடக்கூடாது, நீ போடலாம் நான் போடக்கூடாது. அம்மா போடலாம் பிள்ளை போடக்கூடாது, பிள்ளை போடலாம் அம்மா போடக்கூடாது. அம்மா கேட்டா நகையெல்லாம் குப்பைன்னு சொல்லி கழட்டிட்டேங்கிறாங்க. என்ன பண்ணீங்கன்னா எல்லாம் மகளுக்கு போட்டிருக்கேங்க, அங்க குப்பை தொட்டியா மக. So we are facing a different challenge. ரெண்டாவது, ஏன் நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், ஏன் இங்கிலாந்தில் இல்லை, ஏன் ஆப்பிரிக்காவில் இல்லை. இந்த சேலஞ்ச், இந்த ஜியோகிராபிக்கல் சிச்சுவேஷனில் நம்மை தேவன் வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு சேலஞ்ச் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இந்த அப்போஸ்தலர் 17:26 பாஸ்டர் சொல்லும்போது, ஜஸ்ட் ஐ தாட் தட் ஐ ஷுட் ஷேர் திஸ் வித் யூ. நாம் இருக்க வேண்டிய எல்லையையும் நாம் இருக்க வேண்டிய காலத்தையும் தேவன் ஏதோ ஒரு பர்பஸோடு முன் குறித்திருக்கிறார். அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்ஸ் அகெய்ன் வெரி ஹார்ட்லி ஐ தேங்க் பாஸ்டர் சைமன் ஃபார் ஆல் த குட் வேர்ட்ஸ். பாஸ்டர் சைமன் வாஸ் ஷேரிங் அபவுட் மீ. ஐ லவ் தட் ஐ லிவ் அப் டு வாட் இட் வாஸ் ஸ்போக்கன் ஆஃப் மீ. என்னை குறித்து அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்ப நான் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வினோத் சொன்னாங்க, ஒருவேளை இந்த பிபிடி பார்த்திருக்க மாட்டாங்க, கோர்ட் ரூம் மாதிரி இருக்குது, எவிடன்ஸ் வெர்டிக்ட்லன்னு சொல்லி அந்த கேவலோடு தான் நானும் ஆரம்பிக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தீர்ப்பினை வேண்டிடும் ஒரு ஆதாரம், நிறைய ஆதாரங்கள் நமக்கு தெரியும். அதான் எவிடன்ஸ், அதான் ஆதாரம் என்று தெரியும் போது கண்டிப்பா நம்ம ஒரு வேர்டிக்டுக்குள்ள, ஒரு தீர்ப்புக்குள்ளாக கடந்து போகணும். இன்னைக்கு ஒரே ஒரு வரலாற்று ஆதாரத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். பாஸ்டர் சைமன் கூட தன்னுடைய உரையில பாலிக்ரேட்டஸ் என்ற ஒரு பெயரை பயன்படுத்தினார்கள். பாலிக்ரேட்டஸ் நமக்கு விட்டு வைத்திருக்கிற ஒரு ஆதாரத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த பாலிக்ரேட்டஸ் 2nd century வாழ்ந்தவர். இந்த பாலிக்ரேட்டஸ் 2nd century 160 வாழ்ந்தவர். இந்த பாலிக்ரேட்டஸ் டிமத்தியுடைய ஒரு ஃப்ரெண்ட் என்று வரலாற்றில் சொல்றாங்க. டிமத்தி பாலிக்ரேட்டஸ்லாம் கான்டெம்பரரியா இருந்திருக்கிறாங்க. டிமத்தியும் எவேசில ஊழியம் செய்திருக்கிறாரு, அதே காலகட்டத்தில் பாலிக்ரேட்டஸும் ஊழியம் செய்திருக்கிறாரு. பவுல் யோவானுடைய ஒரு சீஷனுடைய பெயர், யோவானுடைய ஒரு சீஷனுடைய பெயர் பாலிகார்ப். அந்த பேர் கூட பாஸ்டர் சைமன் சொன்னாங்க. இந்த பாலிகார்பும் பாலிக்ரேட்டஸும் ஏறத்தாழ ஒரே காலத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த பாலிக்ரேட்டஸுக்கு 7 சகோதரர்கள், இவர் தான் அதுல கடைசி. அவங்க 8 பேருமே பாஸ்டர்ஸாக பணியாற்றி இருக்கிறார். அதனால கண்டிப்பாக பாலிக்ரேட்டஸுடைய பிரதர்ஸ் பாலிகாப்போடு யோவானோடு நேரடியாக தொடர்பு உள்ளவர்கள். பிரியமானவர்கள், ஒருவேளை ரொம்ப நல்லா இந்த டாப்பிக்கை பாஸ்டர் சைமன் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆரம்பிச்சு வச்சாங்க. பாஸ்டர் சுந்தரையாட்ட பணி செய்த நான், எனக்கு அறிமுகமான நீங்கள் என்று சொல்லுகிறது போல, யோவானுடைய சீசன் பாலிகாப், பாலிகாப்புடைய சீசன் பாலிக்ரேட்டஸ், பாலிகாப்புடைய சீசன் பாலிக்ரேட்டஸ். நிறைய அவருடைய கான்டெம்பரரி போல டிமத்திக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கலாம். டிமத்தி வாழ்ந்த காலத்தில் அவருடைய பிரதர்ஸ் எல்லாம் ஊழியம் செய்திருக்கிறாங்க. இதை நம்மளை சுட்டி காட்டுகிறதற்கு காரணம், அப்போஸ்தலர்கள்
அப்போஸ்தலர்களை பார்த்தவர்களை இவர் பார்த்தவர், அப்போஸ்தலர்களை பார்த்தவர்களை இவர் பார்த்தவர் என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இவர் எழுதிய சில கருத்துக்களை அவருடைய காலத்திலிருந்து ஒரு 50-60 ஆண்டுகள் கழித்த யூசிபயஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். இவர் செசரியா பட்டணத்தை சேர்ந்தவர். கிறிஸ்தவ வரலாற்றிலேயே முதல் முதலாக வரலாறு எழுதியவர் யூசிபயஸ். பிரியமானவர்கள், இவருடைய காலத்துக்கு பிறகுதான் பாஸ்டர் சைமன் சொன்ன கான்ஸ்டன்டைன் வருகிறார். கான்ஸ்டன்டைனுடைய காலத்துக்கு பிறகு வந்த கத்தோலிக்க சித்தாந்தம் உள்ளவர்கள், சிந்தனையை பின்பற்றினவர்கள், யூசிபயஸ் சில காரியங்களில் அவர் எழுதினது தவறு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதை கான்ஸ்டன்டைனுக்கு பின்னால் உள்ள வரலாற்றின் அடிப்படையில் பார்த்தால் தவறாக தெரியும். ஆனால் அவர் ரோமன் கத்தோலிக்க காலத்துக்கு முன்பாக, கான்ஸ்டன்டைனுக்கு முன்பாக வாழ்ந்தவர். அந்த முற்பிதாக்களை ஆன்டேனிசியன் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 325 நிசியா என்ற இடத்துல கான்ஸ்டன்டைனுடைய காலத்தில் எல்லாருமா கூடி வந்து அநேக ஆயர்கள், பேராயர்கள், நம்ம இந்தியாவிலிருந்து கூட போனாங்க என்று வரலாறு சொல்லுது. அவங்க சில கிரீட் பிரமாணங்களை, இதுதான் கிறிஸ்தவம் என்ற பிரமாணத்தை உருவாக்கினார்கள். இவங்கெல்லாம் ஆன்டேனிசியன், அதற்கு முன்பாக வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட நிசியன் விசுவாச பிரமாணம் வருவதற்கு முன்பாக வாழ்ந்தவர்கள். அதாவது பாலிகிரேட்டுடைய காலத்திலிருந்து ஒரு 50-60 ஆண்டுகள் கழித்து வாழ்ந்தவர் யூசிபயஸ். பிரியமானவர்களே, பாலிகாப்புடைய அந்த கடிதத்தை, அந்த வரலாற்று சான்றினை யூசிபயஸ் தன்னுடைய வரலாற்று நூலில் அப்படியே பதிவு செய்திருக்கிறார். யூசிபயஸுடைய வரலாற்று நூல் என்னிடத்தில் இருக்கிறது. ஏதோ ஒரு கட்டுரையில் இதை நான் படித்தேன் என்பது மாத்திரமல்ல, இதை படித்தவுடனே யூசிபயஸுடைய அந்த வரலாற்று நூலையே, சபையின் சரித்திரம் என்ற நூலையே வாங்கி நான் படித்தேன். அது என்னிடத்தில் இருக்கிறது. முழுவதுமாக படித்து முடித்தேன் என்றால் சில பகுதிகள் இதை படித்தேன், இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த புத்தகத்திலிருந்து அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய மரண நாளை எப்போது எப்படி அனுசரித்தார்கள் என்ற குறிப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கு. பதிவு செய்கிறவர் யார்? பாலிகிரேட்டஸ். பாலிகிரேட்டஸ் 2-ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே வாழ்ந்தவர். யோவானுடைய சீடனாகிய பாலிகாப்புடைய சீடன், தீமோத்தேயை அறிந்தவர். இவருடைய சகோதரர்கள் தீமோத்தேயோடு கூட பணி செய்தவர்கள். பெரியமானவர்கள், உடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குறிப்பு தொகுப்பிலே, அந்த ஃபைலில் அந்த கடிதம் ஆங்கிலத்திலும் அதனுடைய எங்களது தமிழாக்கமும் இருக்கிறது. கடந்த விவோட்டில் கடைசியில் அந்த கடிதத்தை வாசித்து முடித்தோம். இன்றைக்கு அந்த கடிதத்தை வாசித்து தொடங்குவோம். பிரதர் வினோத் அதை நமக்காக வாசிப்பார்கள். தேவைப்படுகிற இடங்களிலே சிறிது விளக்கத்தை கொடுத்து நான் கடந்து போ அந்த அந்த சான்றை வைத்து இன்றைக்கு நாம் மற்ற காரியங்களை விவாதிக்க இருக்கிறோம். பிரதர் வினோத், ரொம்ப நல்ல வாசிக்கலாம். தேவைப்படுகிற இடங்களிலே சற்று விளக்கத்தை நான் கொடுப்பேன். அப்போஸ்தலர்கள் அனுசரித்து வந்த இயேசு கிறிஸ்துவின் நினைவு நாள் ஓர் வரலாற்று சான்று. ஆசியாவில் உள்ள சபைகளின் தலைவர்கள் பாலிகிரேட்டஸ், எபேசு சபையின் பிஷப் மற்றும் யோவான் திருத்தொண்டரின் சீடனாகிய பாலிகார்ப் சமகாலத்தில் வாழ்ந்தவர். பாலிகார்ப் அந்த பிராக்கெட்ல இருக்கிறது படிக்கிறவர்களுக்கு விவரம் தெரிய வேண்டும் என்று நான் சேர்த்தது. அங்கே அடைப்புக்குள்ள இருப்பது நான் சேர்த்தது. பாலிகார்ப்புடன் சமகாலத்தில் வாழ்ந்தவர். பாலிகார்ப் கிபி 2-ஆம் மற்றும் 3-ஆம் நூற்றாண்டுகளில் சிமர்னா சபையின் பிஷப்பாக இருந்தவர். இந்த பாலிகிரேட்டஸ் என்பவரின் தலைமையில் 1-ஆம் நூற்றாண்டு அப்போஸ்தலரிடமிருந்து பெற்றுக்கொண்ட முறைமைக்கு தாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்திட வேண்டும் என்று தீர்மானித்தனர்.
அவர்களுடைய தீர்மானத்தை விவரிக்கும் வகையில் பின்வரும் கடிதத்தை விக்டர், விக்டர் என்பவர் அந்நாட்களில் ரோமாபரின் பிஷப், பின்னர் போப் அல்லது பாப்பாசி என்று அழைக்கப்பட்டவர். இந்த விக்டர் என்பவருக்கு எழுதியுள்ள கடிதத்தின் விவரமாவது, நாம் மிக துல்லியமாக அந்த நாளை அதனோடு கூட எதையும் கூட்டாமலும் எதையும் குறைக்காமலும் கடைபிடித்து வருகிறோம். அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் மரண நாளை மாற்றாமல் கூட்டாமல் குறைக்காமல் அவர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். அது இந்த நாள். ஆசியாவில் பிரகாசமாய் திகழ்ந்தவர்களும் நித்திரை அடைந்துள்ளார்கள். தேவன் தானே மகிமை பொருந்தினராய் தம்முடைய சுத்தர்களுக்காக வெளிப்படும் அந்த வருகையின் நாளிலே இவர்கள் மறுபடியும் எழுந்திருப்பர். இவர்களுக்குள் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவரும் எராப்போலியில் நித்திரை அடைந்தவருமான பிலிப்பும், அவருடைய இரு மூப்பெய்திய கன்னிகையரும், பரிசுத்தாவிக்குள் வாழ்ந்து எபேசுவில் நித்திரை அடைந்த மற்றொரு குமாரத்தையும், இவர்களுடன் இயேசுவின் சாட்சியும் போதகனுமான அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டவரும் ஆசாரியனாய் இருந்தவருமான யோவானும் எபேசுவில் நித்திரை அடைந்துள்ளார்கள். சிமர்னாவில் பிஷப்பாய் இருந்து இரத்த சாட்சியாக மறித்த பாலிகார்ப்பும், மற்றும் யுனோனியாவில் பிஷப்பாய் இருந்து இரத்த சாட்சியாக மறித்த திராசிசும் சிமர்னாவில் நித்திரை அடைந்துள்ளார்கள். அந்த காலத்தில்தான் மறித்து இருக்கிறார்கள். அது இன்னும் அந்த இரத்தம் பச்சையாக இருக்கிற காய்ந்து போகாத நேரத்திலே இவர் இதை எழுதுகிறார். லவோதேக்கியாவில் பிஷப்பாய் இருந்து இரத்த சாட்சியாய் நித்திரடைந்த சாகாரிஸ், ஆசீர்வதிக்கப்பட்ட பாபிரியஸ் பரிசுத்த ஆவியானவருக்குள் முற்றிலுமாய் வாழ்ந்து சர்தையில் நித்திரடைந்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழும்படிக்கு பரலோகம் நிர்ணயித்த நாளை எதிர்நோக்கியுள்ள யூனிக்கின் மெலிட்டோவையும் நான் ஏன் குறிப்பிட வேண்டும்? இவர்கள் எல்லாரும் சுவிசேஷத்தில் கூறப்பட்டுள்ள 14 நாள் பஸ்காவை எவ்விதத்திலும் மாற்றாமல் விசுவாச நியமத்தின்படி அதனை அப்படியே அனுசரித்து. இது ஒரு பெரிய சான்று. ஆபிப் மாதம் 14 தேதி, ஆபிப் மாதம் என்பது யூதர்களுடைய முதலாம் மாதம். ஆபிப் மாதம் 14 தேதி எந்தவித மாற்றமும் இல்லாமல் அவர்கள் பஸ்காவை ஆசிரித்து வந்தார்கள் என்று பாலிகிரேட்டஸ் குறிப்பிடுகிறார். உங்களில் மிகவும் சிறியவனாகிய பாலிகிராட்டிஸ் என்னும் நானும் என்னுடைய உறவினர்களின் வழக்கத்தின்படியே செய்கிறேன். அவர்களில் சிலரை நான் மிகவும் நெருக்கமாக பின்பற்றுகிறேன். என்னுடைய உறவினரில் 7 பேர் பிஷப்புகளாக இருந்துள்ளனர். நான் 8வதானவனாக இருக்கிறேன். மக்கள், அதாவது இஸ்ரவேலர், புளித்த மாவை கழித்து போடும் நாளையே இயேசு சிலுவையில் அறையுண்ட நாளாக என்னுடைய உறவினர்கள் எப்பொழுதும் அனுசரித்து வந்தார்கள். அப்போ பாலிகிராப்புடைய காலத்தில் அவர்களுடைய சகோதரர்கள் தீமத்தியோடு கூட ஊழியம் செய்தவர்கள் அந்த பஸ்கா பண்டிகையே இயேசு மரித்த நாளாக நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். ஆகையால் சகோதரரே, கர்த்தருக்குள் 65 ஆண்டுகள் வாழ்ந்து உலகம் முழுவதிலும் சகோதரர்களை சந்தித்து பரிசுத்த வேத வாக்கியங்களை ஒவ்வொன்றாய் படித்துட்ட நான் அச்சுறுத்தக்கூடிய வார்த்தைகளை கண்டு மிரளவில்லை. வரலாற்றிலே பார்க்கிறோம், இப்ப ரோமுக்கு அதிகாரம் பெறுகிறது. ரோம சபைக்கு என்றல்ல, அரசியல் மாற்றங்களால ரோம் அதிகாரம் பெறுகிறது. கிழக்கு ரோமை விட மேற்கு ரோம் அதிகார மையமாக மாறுகிறது. அதனால அந்த மேற்கு ரோம்ல அந்த ரோம சபையில என்ன சட்டம் போட்டாங்களோ அதை தான் எல்லாரும் பின்பற்ற வேண்டும் என்ற நிர்பந்தம் வருகிறது. இன்னொரு வரலாற்று குறிப்பில் அந்த ரோம்ல உள்ள அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாததினாலே, குறிப்பாக அந்த குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாள் ஈஸ்டர் பண்டிகையை ஏற்றுக்கொள்ளாததினாலே ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்கிறார். இங்கே பாலிகிரேட்டஸுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல் வந்தது என்று தெரியாது. ஆனால் பயமுறுத்தல் ஒன்று வந்திருக்கிறது. நீ இந்த நாளை பின்பற்றாவிட்டால் பஸ்கா பண்டிகைக்கான நாள் அல்ல, வேற நாள். அந்த நாளில் இயேசுக்கிறிஸ்துவின் மரணத்தை உயிர்த்தளவிலே நினைவு கூறாவிட்டால் ஒருவேளை உன்னை உயிரோடு எரித்து விடுவோம், கல்லெறிந்து கொண்டு விடுவோம், வெட்டி விடுவோம், ஏதோ பயமுறுத்தல் வந்திருக்கு. இன்றைக்கு பயமுறுத்தல் என்பது RSS கல்லிடத்தில் தான் வர வேண்டும் என்றல்ல. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வரலாற்றிலே பிற இனத்தவராலே சபை துன்பப்படுத்தப்பட்டதை விட யூதர்களாலும் சத்தியத்துக்கு புறம்பானவர்களாலும் தான் சபை அதிகமாக துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே பாலிகிரேட்டத்துக்கு ஏதோ ஒரு பயமுறுத்தல் வந்திருக்கிறது. நான் அந்த பயமுறுத்தலுக்கு பயப்படவில்லை என்று சொல்லுகிறார். வாசியுங்க. என்னை காட்டிலும் பெரியவர்கள் நாம் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும்
தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கூறியுள்ளனர். அங்கே பேதுரு யோவானுடைய வார்த்தையை அவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். இந்நாட்களில் உள்ள பிஷப்புகளையும் நான் குறிப்பிடலாம். நீங்கள் விரும்பினால் அவர்களை நேரிலும் வரவழைக்கலாம். அவர்கள் எல்லாருடைய பெயர்களையும் நான் குறிப்பிட்டால் அது எண்ணுக்கையில் திரளாய் இருக்கும். என் சிறுமை கண்டவர்கள், நான் வீணாக பிரயாசப்பட்டு நரைத்தவன் அல்ல, எப்போதும் இயேசு கிறிஸ்துவினாலே நடத்தப்படுகிறவன் என்று அறிந்து இந்த கடிதத்திற்கு தங்களுடைய ஒப்புதலை வழங்கி உள்ளார்கள். இப்போது ஒரு நூற்றுக்கணக்கான பிஷப்ஸ் அவங்களுடைய சார்பாக, ஆசியாவில் உள்ள பிஷப்ஸ் அவருடைய சார்பாக, ஐரோப்பாவில் அதுவும் குறிப்பாக ரோமை தலைமையேற்று நடத்தக்கூடிய பிஷப் விக்டருக்கு இவர் இந்த கடிதத்தை எழுதினார் என்ற குறிப்பு அங்கே இருக்கிறது. வாசிங்க. இந்த கடிதமானது யூசிபியஸ் என்பவர் எழுதின சபை வரலாறு புத்தகத்தின் 5 புத்தகத்திலே 24 அத்தியாயத்திலே, யூசிபியஸ் எழுதின சபை வரலாறு புத்தகம் 5:24 இந்த கடிதம் இருக்கிறது. இதனுடைய தமிழாக்கம் கர்மேல் இலக்கிய ஊழியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப அந்த நாள் எந்த நாள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எடுத்தோடனே சிலர் சொல்லுவாங்க, நாட்களை விசேஷிக்கிறவர்கள் கர்த்தருக்கென்று விசேஷிக்கிறார்கள், விசேஷியாதவர்களும் கர்த்தருக்கென்று விசேஷியாது இருக்கிறார்கள். ஒரு வேதனையான காரணம் என்னன்றா, அநேக வேலைகளில் வேத வசனங்களை தவறாக நம்ம கோட் பண்ணிடுறோம். நாட்களை கர்த்தருக்கென்று விசேஷிக்கிறவர்கள் கர்த்தருக்கென்று விசேஷிக்கிறார்கள், விசேஷியாதவர்கள் கர்த்தருக்கென்று விசேஷியாது இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மறித்த நாளை நினைவு கூற வேண்டும் என்றால் நினைவு கூறலாம். இயேசு கிறிஸ்து மறித்த நாளை நினைவு கூற வேண்டாம், டெய்லி அவர் நமக்காக மறிக்கிறார், டெய்லி அவர் உயிர்த்தெழுகிறார், அதற்காக ஒரு நாளை நினைவு கூற வேண்டாம் என்றால் நினைவு கூற வேண்டாம். நாட்களை விசேஷிக்கிறவங்க கர்த்தருக்கென்று விசேஷிக்கிறார்கள், விசேஷியாக இருக்கிறவங்க கர்த்தருக்கென்று விசேஷியாக இருக்கிறார்கள். இப்போ ஒரு பிரச்சனை என்ன வருகிறது, நாளை விசேஷிக்கிறோமா விசேஷிக்கவில்லையா என்றல்ல, யார் நாட்களையும் காலத்தையும் மாற்றினது? இவ விசேஷிக்கிறதை பற்றி இங்க குறிப்பல்ல. தானியேல் 7 வருகிற அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது, அந்தி கிறிஸ்து அவன் வரும்போது காலத்தையும் நாட்களையும் மாற்றுவான் என்று. அவன் யாரோ மாற்றி இருக்கிறார்கள். டிசம்பர் 25 இயேசு பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று யாரோ குறித்திருக்கிறார்கள். யாரோ அவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது, எந்த பின்னணியில அவர் அந்த நாளை தெரிந்து கொண்டார்கள், எல்லாரும் அந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு பெற வேண்டும் என்று ஏன் அவர்கள் வற்புறுத்தினார்கள், அதுக்கு அவங்களுக்கு என்ன பின்னணி இருந்தது, யார் அவங்க இந்த கேள்வி வருதில்லை கேட்கிறவங்களை யார் அதிகாரம் கொடுத்தது, அந்த கேமராவை அகற்றுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு கேட்கறாங்க. நம்மளால அந்த நாளை மாற்றுகிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா, மாற்றினவங்க யாரு? இப்ப விசேஷிக்கிறோமா விசேஷிக்கவில்லையா என்பது வேறு கேள்வி. நம்ம திசை திருப்ப கூடாது. இதை மாற்றினது யார்? வேதத்துக்கு புறம்பாக மாற்றினது யார்? இப்ப கிறிஸ்துமஸ் என்று எடுத்துக்கொள்வோம். இயேசு பிறந்த நாள் வேதத்தில் குறிக்கப்படலை. இயேசு பிறந்த இடம், குறிப்பான இடம் வேதத்தில் குறிக்கப்படலை. ஆனா டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்துமஸ் என்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது இயேசு குளிர்காலத்தில் பிறக்கலை. இயேசுடைய வருகையை பற்றி சொல்லும்போது கூட இயேசுவே பரிதாபப்பட்டு சொல்லுகிறார், அது மாரி காலத்தில் சம்பவிக்காதபடி வேண்டிக் கொள்ளுங்க, ஏன்னா மாரி காலத்தில் வெளியே ஓடி போக முடியாது. இன்னைக்கு எல்லா வேத பண்டிதர்களும் ஒருமிக்கை ஏற்றுக்கொள்ளுவார்கள், செப்டம்பர் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதத்திற்குள்ளாக இயேசு பிறக்கலை. ஏனென்றால் மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே மந்தையை மடக்கி வைக்கிறார்கள். பெத்லகம் என்று சொல்வது பூமியினுடைய, அதாவது கடல் மட்டத்திலிருந்து நீர்மட்டத்திலிருந்து ஏறத்தாழ 3000 உயரத்தில் உள்ள ஒரு மலை. செப்டம்பர் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதம் மட்டுமே இயேசு கிறிஸ்து நிச்சயமாக பிறந்திருக்க முடியாது. ஏனென்றால் மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே மந்தையை மடக்கி இருந்தார்கள் என்ற ஒரு உண்மை நமக்காக வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் டிசம்பர் மாதத்தில் இயேசு பிறக்க வேண்டும் என்று வைத்தது யார்? அநேக வேலைகளில் நம்ம அறியாம பொய்களை நாம் நம்பி விடுகிறோம். அவர் முன்னணியில பிறந்தார் என்று சொல்லுவோம், முன்னணியில பிறந்தார் என்று பாட்டு பாடுவோம். வேதத்தை அவர் முன்னணியில பிறந்தார் என்று அல்ல,
பிரியமானவர்களும் அப்படியே படித்து பழகிவிட்டோம். வேடிக்கையாக நான் சொல்லுவேன், ஒரு பிள்ளை பையன் பரீட்சையில் பார்த்து எழுதுனானா, டீச்சர் வந்து ஏன்டா பார்த்து எழுதுறேன்னாங்களாம். மற்ற நான், டீச்சர் நீங்க தானே பாராம படிக்க சொன்னீங்க, பாராம படிக்கிறதுனால பார்த்து எழுதுறேன்னு. நம்ம பிள்ளைகளை பார்த்து பாராம படி பாராம படிங்கிறோம், அப்புறம் அவன் பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கிறான். நம்ம வேதத்தையும் பாராம படிச்சிடுறோம். அவர்கள் அங்கே இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடம் இல்லாதபடினா, வெயிட் 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 வெயிட், அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடம் இல்லாதபடியினால் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கடத்தினால் பிள்ளை எங்க பிறந்துச்சு? சத்திரத்துக்கு போக முன்னாலே பிறந்துச்சு. பிள்ளையை பெற்று சத்திரத்தில் இடம் இல்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கடத்தினார். முன்னணியில பிறக்கல, அவர் பிறந்த இடம் எங்கேயுமே இருக்குன்னு தெரியாது, ரோடோரம் சைடோரம். நம்ம பாவம் டிராமா போடும்போது அந்த மரியாதைக்கு வயத்துல தலைவனை வர வச்சு கட்டிடுறோம் சத்திரத்தில் இடம் கேட்க போகும்போது. ஏன்னா பைபிளை பாராம படிச்சிட்டோம். பிரியமானவர்கள், மூன்று சாஸ்திரிகள் அப்படிங்கும் பைபிள் எங்க மூன்று சாஸ்திரிகள் போட்டிருக்கோம், எங்கேயோ போட்டிருக்குது. ஒரு நாள் ஒரு டீச்சர், அவங்க பிறந்ததே பெந்தகோஸ்த குடும்பம், சர்ச் ஆஃப் காட், நல்லா படித்தவங்க, சிறு வயது முதற்கொண்டு வேத எழுத்துக்களை கற்று தேறினவர்கள். ஒரு நாள் மூன்று சாஸ்திரிகள் இல்லை அப்படின்னு, இல்லை பஸ் எங்கேயோ போட்டிருக்கு, எங்க ஒரு இல்ல பாஸ்டர் எங்கேயோ படிச்சிருக்க, மூணு பேரும் எங்கேயோ போட்டிருக்கு பாஸ்டர், பேசிட்டே பைபிள திறக்கிறாங்க. நான் என்ன சிஸ்டர், லூக்கால மட்டும்தான் அவர் பிறந்த வரலாறு இருக்காங்க, லூக்கால ஞானிகளை பத்தியே போடல அப்படின்னு. மத்தையில அப்படின்னா, மத்தையில அவர் பிறந்த வரலாறு இருக்கிற ஜென்மத்தின் வரலாறுன்னு சொல்லிட்டு, அவருடைய ஜென்மத்தின் வரலாறுன்னு சொல்லிட்டு அவரை விட விட்டுருவாங்க. மூணுமே இல்ல. ஞானிகள் தொழுவத்துக்கு வந்தாங்க அப்படின்னா பைபிளே இடிச்சுக்கும், சாட்சி ஒண்ணுக்கொண்ணு மோதிக்கும். பிரியமானவர்களை, நீ விளங்குறக சுருக்கமா சொல்லி கடந்து போறேன். ஏன் நம்ம தவறான காரியங்களை புரிந்து கொண்டு, யார் இதை மாற்றினது, யார் இந்த கதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தது, யார் இந்த கதையெல்லாம் நம்ம நம்ப பண்ணது? இது ஞானிகள் தொழுவத்துக்கு வந்தாங்கன்னு வச்சுக்குவோம். ஞானிகள் தொழுவத்துக்கு வந்திருந்தாங்கன்னா அன்றைக்கு ராத்திரி யோசேப்பு மரியாதையும் கூட்டிக்கிட்டு பிள்ளையும் எடுத்துக்கிட்டு எழுத்துக்கு ஓடி போறான். பிறந்த பிள்ளையை தூக்கிட்டு எழுத்துக்கு ஓடி போக முடியுமா? என்ன கழுதையா போனா, அதை நம்ம படத்துலதான் கழுத. அந்த காலத்துல அப்படியே கால்நடையா சட்டி பொட்டிய தலையில தூக்கி வைத்து கொண்டுதான் நடந்துருப்பார்கள். பிரியமான பிரபுக்கள் தான் குதிரை கழுதையை பயன்படுத்தினாங்க. இப்பெல்லாம் நீங்க கார்ல வெளியூர் போகும்போது பாத்தீங்கன்னா, சில ஏழு ஜனங்க கிராமம் கிராமமா தலையில பொருள் எல்லாம் வச்சுட்டு பிள்ளைய இடுப்புல தூக்கி வச்சுட்டு கால்நடையா போவாங்க. அப்படிதான் நாசரேத்துல இருந்து நடந்து 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 பெத்லகேம் வந்திருக்கணும். உடனே ராத்திரியோட ராத்திரி அவன் கிறிஸ்துமஸ் குளிர்ல அவன் பிள்ளைய தூக்கிட்டு மலையில இருந்து இறங்கி வந்தான். இறங்கி வந்து அவன் எகிப்துக்கு ஓடி போனான். சரி போனான்னு வச்சுக்குவோம். அப்ப விருத்த சேதனை எங்க பண்ணாங்க? எட்டு நாள் கழிச்சு எகிப்துல அப்படின்னு வச்சுக்குவோம். சரி, விருத்த சேதனை பண்ணியாச்சு. சுத்திகரிப்பு நாள் நிறைவேறின உடனே பிள்ளையை தூக்கிட்டு எருசலேம் வந்தாங்களா? எகிப்திலிருந்து எருசலேம் வந்தாங்களா? திரும்ப நம்ம சிந்திக்கிறதே இல்லைங்க. அதாங்க இன்னைக்கு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. சிந்திச்சோன்னா குழப்பமாயிடும். அப்புறம் பிள்ளையை தூக்கிட்டு எருசலேமுக்கு வந்தாங்களா? ஏதாவது செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்ட பிறகு இவர்களால எருசலேமின் வழியா யூதேயாவின் வழியா போக பயந்து சமாரியாவை சுத்தி நாசரத்துக்கு போனாங்களா? எனக்கா தானே வேதத்தில் எழுதி வச்சிருக்குது. இந்த மரமண்டைக்கு மற்றபடி புரியாதுன்னு தானே அவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்குது. ஏரோது செத்த பிறகே யூதியாவுக்குள்ளே வர யோசேப்பு பயந்தானால் அந்த ஏரோது உயிரோட இருக்கும்போது சுத்திகரிப்பு நான் நிறைவேறினோன்னா ரொம்ப பப்ளிக்கா வந்து பிள்ளைய பலி காணிக்கை செலுத்துறக்கா கோயிலுக்கு வந்தானம்மா. சரிங்க, அப்படியே வந்தான் தைரியமானு வச்சுக்குவோம். திரும்ப எங்க போனா? எகிப்துக்கு போனா. ஏரோது மறிக்கிற வரைக்கும் எகிப்துல இருந்தான். ஆனா லூக்கால இருக்குது, அவங்க பலி செலுத்தி முடித்த உடனே தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள் இருக்க. எங்கெங்கயோ இடிக்குத, எங்க இவ்வளவு கஷ்டம்? அந்த ஞானிகள் வீட்டுக்கு வரல. இயேசு பெத்லகேமில் பிறந்தார். எட்டாவது நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. பிள்ளை தாய் அப்பா அங்க கொஞ்ச நாள் இருந்தாங்க. நாற்பதாவது நாள் சுத்திகரிப்பு நிறைவேறிச்சு. இறங்கி போறவர்கள் எருசலேமில் போய் பலி செலுத்தினாங்க. ஏழை குடும்பம்
அட்ட தரித்திரம், அவங்களால ரெண்டு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட பலி செலுத்த முடியல, ரெண்டு காட்டுப்புறாவை எடுத்து பலி செலுத்திட்டு அவங்க ஊருக்கு போனாங்க. கிட்டத்தட்ட இவருக்கு 2 வயசு இருக்கும்போது ஞானிகள் நாசிரியத்தில் வந்து இயேசுவை பணிந்து கொண்டார்கள். கதை எங்கேயும் இடிக்காது. நம்ம ஒரு பொய்யான ஒரு வரலாற்று இல்லாவிட்டால் ஒரு பொய்யை நம்புகிறபடியினாலே வேத வசனங்கள் ஒன்றிக்கொண்டு முரணாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. சுருக்கமாக சொன்னால் வேற ஒன்றும் இல்லை, மார்கழி மாசம் பீட மாசம், வீட்டுக்கு முன்னால ஸ்டார் கட்டணும். கோலம் போட்டா கூட நம்முடைய ஆட்கள் ஸ்டார் உருவத்தில் ஒரு கோலம் போடுவாங்க, ஏன்னா சூரிய பகவான் காணாம போடுறார். மார்கழி மாசம் பீட மாசம், அதனால உள்ள பீட வந்துடக்கூடாது, வாசல்ல நட்சத்திரத்தை வைக்கணும். எங்க ஊர்லாம் காலையிலேயே எழும்பி குளிச்சுட்டு ஈர துணியோட பெண்கள்லாம் வெளியே அந்த நட்சத்திர கோலம் போடுவாங்க. ஆனா நம்ம சென்னை உள்ள மக்கள் ரொம்ப அறிவாளிகள், சாயந்தரமே கோலம் போட்டு வச்சு படுத்துடுறாங்க. யார் கேட்டு மார்கழி மாதம் காலையில் எழுந்து கோலம் போட்டு இருக்கிறது? அந்த ஸ்டார் கட்டணும் வீட்டுக்கு முன்னால. அதுக்காக என்ன பண்றோம், எப்படி ஸ்டாரை கட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு பையான கதை, ஞானிகளை நடத்திய நட்சத்திரம் அப்படின்னு வச்சுட்டு. ஞானிகளை அந்த நட்சத்திரம் துருவத்துக்கு நடத்தினதாக என்னுடைய வேதத்தில் இல்லை. இப்படி பல பொய்கள், எனக்கு அதை விட்டு வெளியே வர விரும்புகிறேன், அதை சொல்லிக் கொண்டிருக்க நேரம் இல்லை. பல பொய்களை நான் நம்புகிறோம். இயேசு பிறந்த நாள் ஒரு ஃபிக்ஸட் பண்டிகையா இருக்கு, December 25 அப்படின்னு வைக்கிறோம். அவர் பிறந்த நாளும் தெரியாது, அவர் பிறந்த காலமும் தெரியாது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே அந்த பண்டிகை வைக்கிறோம். அதை ஃபிக்ஸட் ஃபெஸ்டிவல் என்ற ஆங்கிலத்திலே சொல்லுவார். பிரியமானவர்களே, ஆனால் இயேசு கிறிஸ்து மறித்த காலம் தெரியும், மறித்த நாள் தெரியும், ஆனால் ஏன் அதை மூவிங் ஃபெஸ்டிவலாக ஒவ்வொரு வருஷமும் மாத்துறோம்? அதுதான் கூடி வந்திருக்கிறோம். நான் என்னுடைய வாதத்தை உங்களுக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறேன். பிரியமாக எதிர்வாதம் இருந்தால் நீங்கள் சொல்லலாம், ஏன் அது வந்து ஃபிக்ஸட் ஃபெஸ்டிவலாக இருக்கக்கூடாது? கிறிஸ்துமஸ் தெரியாது, டேட் தெரியாது, அதை நம்ம ஃபிக்ஸடாக வச்சிருக்கிறோம். இல்லாத ஒரு காலத்தில் வைத்திருக்கிறோம். நாட்களை விசேஷிக்கிறதை பற்றி இப்போது பேசவில்லை, ஏன் காலத்தை மாற்றி விசேஷிக்கிறீர்கள்? அதுவும் வேதத்தில் அது மாரிகாலம் இல்லை என்பது தெளிவாக காட்டப்பட்டிருக்கும் போது ஏன் ஒரு மாரிகாலத்தில் ஒரு நாளை குறித்து வைத்து நீங்கள் அதை விசேஷிக்கிறீர்கள்? யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? யார் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து கேட்கிறாங்கல்ல, இரத்த சம்பந்தமான உறவினரை மரியாள் சொன்னாங்களா? மரி இயேசுடைய உடன்பிறவு அண்ணன், உடன்பிறவான தப்ப நினைச்சிடாதீங்க, உடன்பிறவ அண்ணன், உடன்பிறவ சகோதரன் யாராவது சொன்னாங்களா? இல்ல, இயேசுடைய சீடர்கள் பேதுரு சொன்னாரா, பவுல் சொன்னாரா? யார் மாற்றா, யாருக்கு அதிகாரம் கொடுத்தது? இந்த பொய்யை 2000 ஆண்டுகளாக ஜனங்களை நம்ப வைக்க பண்ண அந்த சக்தி எது? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இவர் மறித்த நாள் தெரியும், இவர் மறித்த காலம் தெரியும். பின்னாலே பிரியமால இந்த ஆன்டினிசியன் செயின்ஸ், நான் முதலாவது சொன்னது போல பாஸ்டர் அருமையா சொன்ன, கான்ஸ்டன்டைனுடைய காலத்துக்கு முன்பாக, கான்ஸ்டன்டைனுடைய காலத்துக்கு பின்பாக, கான்ஸ்டன்டைனுடைய காலத்துக்கு முன்பாக வாழ்ந்த பிதாக்களை குறித்து எழுதின புத்தகத்திலே குறிப்பாக இயேசுத்தனுடைய மரண நாள் பஸ்கா பண்டிகைக்கு அன்றைக்கு அவர்கள் நினைவு கூர்ந்தது, அப்போஸ்தலனுடைய அங்கீகாரம் பெற்றே அது செய்யப்பட்டது என்று கிளீவ்லண்ட் காக்ஸ் தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிற சான்றுகளை நான் சொல்லுகிறேன். இதை பேதர் தான் மாற்றினார், மரியாள் தான் இதற்கு ஒரு உத்தரவு போட்டார்கள், அவங்க ஆன்மாதான் பேசிச்சு அப்படின்னு சொல்லிடாதீங்க. இப்ப அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தோம், ஆன்மா பேசிச்சு அப்படின்னு சொல்லிடாதீங்க. பிரியமானவர்கள், சான்றுகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். 1 Corinthians 11:23-24 வாசிக்க நேரம் இல்லை. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராக இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே, அவர் ஒரு குறிப்பிட்ட ராத்திரியை குறித்து சொல்லுகிறார். அந்த ராத்திரியை அவர் இங்கே சுட்டி காட்டுகிறார், அதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று உள்ள கொடுத்து என்னை நினைவு கூறும்படி இதை அனுசரியுங்கள் என்று சொன்னார். ஒரு போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம்
என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். என்றைக்கு அவர் அப்பம் புசித்ததை பற்றி அல்ல, என்றைக்கு தம்முடைய சீடர்களோடு அவர் திராட்சரசம் அருந்தினதை பற்றி அல்ல, அந்த குறிப்பிட்ட நாள் ராத்திரி. பிரியமானவர்களே, அவ இயேசு மரித்த அந்த நாள், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள், அது ஒரு குறிப்பிட்ட நாள். இயேசு பிறந்த நாள் தெரியாது, இயேசு மரித்த நாள் தெரியும். பிரியமான வேதத்திலே மாற்ற முடியாதபடிக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது, தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை அன்றைக்கு மரித்தார். இதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் கிடையாது. அப்ப ஏன் இந்த நாளை மாற்றினோம், யார் மாற்றினது? மீண்டுமாக அந்த கேள்வியை கேட்டு என்னுடைய வாதத்தை தொடருகிறேன். அதை மாற்றினது யார்? மாற்ற அவர்களுக்கு கிடைத்த அதிகாரம் என்ன? யார் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார்? இப்ப இயேசு பஸ்கா பண்டிகை இன்றைக்கு பிறந்தார் என்றால், ஏதோ ஒரு நாள் பஸ்கா பண்டிகை இன்றைக்கு பிறந்திருக்கார் என்று சொல்ல முடியுமா? அந்த வருஷத்தை குறிக்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நம்ம பொதுவாக BC AD BC AD சொல்லுவோம். பின்னால வரலாற்று ஆசிரியர்கள் அதில் பெரிய தவறை கண்டுபிடித்தார். இதை நினைவு வைத்துக் கொள்ளுங்க, குறுமன்னா உங்களுடைய பேப்பர்ல நீங்க குறித்து கொள்ளலாம். ஆதி நாட்கள்ல வரலாறு எழுதினவர்கள் கிறிஸ்துவுக்கு முன் நடந்த சம்பவங்கள், கிறிஸ்து பிறந்த பிறகு உள்ள சம்பவங்கள், குறிப்பாக கிறிஸ்து மரித்த பிறகு உள்ள சம்பவங்கள் என்று எழுதினார். அதில் ஒரு பிழை விட்டுட்டாங்க, 0 இயர்னு ஒரு இயரை குறிக்காம விட்டுட்டாங்க. அது என்னங்க 0 இயர் அப்படின்னா, இந்த 21ஆம் நூற்றாண்டு வரும்போது 1999 முடிந்து 2000 பிறக்கும்போது நிறைய இடத்துல Y2K ப்ராப்ளம் சொன்னாங்க. யாராவது கேள்விப்பட்டீங்களா? நினைவு இருக்கா? நிறைய பேருக்கு நினைவு இருக்கு. Y2K என்ன? வேற ஒன்றும் இல்லைங்க, year 2000. Y2K 1000 கிலோ, year 2000. இப்போ year 2000 கம்ப்யூட்டர் எப்படி அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னு தெரியல. கணிதத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா -4 -3 -2 -1 -1க்கு அடுத்தது என்னது? 0. அப்புறம் 1, 2, 3, 4. அப்போ எப்படி இருக்கணும்? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிமு 5 கிமு 4 கிமு 3 கிமு 2 கிமு 1 கிமு 1க்கு அப்புறம் என்ன வந்திருக்கணும்? 0னு ஒன்று வந்திருக்கணும். அப்படி வராமல் போச்சு. 0 இயரில் இது நடந்துச்சு, 0 இயரில் தான் சபை பிறந்துச்சு, 0 இயரில் தான் இயேசு மரித்தாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. 0னு ஒரு இயர் வராமல் போயிடுச்சு. அதனால பின்னால் உள்ள வரலாற்று ஆசிரியர்கள் இதில் உள்ள சில பிழைகளை கண்டுபிடித்தார். இன்னொன்று கூட நான் சொல்லி கடந்து போறேன், இதை நீங்க குறித்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற கேலண்டர் பேரு, அதுலயும் சில மாற்றங்கள் இருக்கு, ஆனாலும் பொதுவாக கிரெகரியன் கேலண்டர், 7ஆம் நூற்றாண்டுல போப் கிரெகரிக்கு முன்பாக வந்த கேலண்டர். இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 13 நூற்றாண்டுகளாக 1300 வருஷமா தான் இந்த கேலண்டரை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இதுக்கு மேல பல விதமான கேலண்டர்ஸ் இருந்திருக்கு. இயேசுவ நாட்கள்ல இருந்த கால அட்டவணையின் பேரு ஜூலியன் கேலண்டர். இந்த ஜூலியன் கேலண்டருக்கும் இன்றைக்குள்ள கிரெகரியன் கேலண்டருக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. ஜூலியன் கேலண்டர்ல இன்றைக்கு நம்ம சொல்ற ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள்லாம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமைலாம் கிடையாது. வேதத்திலேயோ இல்லாட்டில் வரலாற்று நூல்கள்லையோ இந்த கிழமைகளெல்லாம் நீங்க படிக்கவே முடியாது. ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் முதல் முதலாக பயன்படுத்தப்பட்டதே 4ஆம் நூற்றாண்டுல. நீங்க அறிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். ஏன்னா நமக்கு வந்து இன்னைக்குள்ள சூழ்நிலையை வச்சே நம்ம எல்லாத்தையும் பார்க்கறோம். இதுவும் பிரியமான ஒரு வரலாற்று குறிப்பாக சொல்றேன். அப்படியானால் இயேசு கிறிஸ்து பிறந்த வருஷத்தை நம்மாலே அறிந்து கொள்ள முடியுமா என்று சொன்னால் அறிந்து கொள்ள முடியும். எப்ப இயேசு பிறந்தார் கொஞ்சம் கணக்கு போட்டு பார்ப்போம். இயேசு பிறக்கும்போது வரலாற்றில் நமக்காக தான் சொல்லியிருக்கு, ஏரோது ராஜா உயிரோடு இருந்தார். ஏரோது ராஜா தான் அந்த பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யும்படி அவ அங்கே கட்டளை கொடுக்கிறார். அந்த பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யும்படியாக கட்டளை கொடுக்கும்போது இயேசுவுக்கு ஏறத்தாழ 1 வயது முடிந்து பையனாக இருக்கிறார். மேய்ப்பர்கள் தொழுவத்திலே பார்த்தது கிரேக்க மொழியில பிரேஃபாஸ், பாலகன், பிரேஃபாஸ். ஞானிகள் நாசிரியத்தில் பார்த்தது பிள்ளை ஆண்டான், பயாஸ், பையன். பையன் என்றால் ஏறத்தாழ நடந்து ஓடுகிற ஒரு வயது, குறைந்தது 10 மாதம் முடிந்திருந்தால் தான் பையன் என்று சொல்ல முடியும்.
பிரியமானவர்கள், இந்த ஏரோது நாட்கள், ஏரோது மரித்தது வரலாற்றிலே கிறிஸ்துவுக்கு முன் 3 என்று பொது துல்லியமாக கணக்கிட்டிருக்கிறார்கள். அப்படியானால் அவருக்கு முன்பாக ஏறத்தால ஓர் ஆண்டு இருக்கும்போது இயேசு பிறந்திருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் கணக்கிட்டிருக்கிறது. என் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 4th BC இயேசு பிறந்ததுல தான் கிபி கிமு வந்தது, அட் த டேட் தான், இயேசு பிறந்த நாள் தான் அப்படிங்கிறது வரலாற்றில் உள்ள ஒரு பிழை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏறக்குறைய அவர் 30 வயதா இருக்கும். இதெல்லாம் நமக்காக தான் எழுதியிருக்கு, நம்ம இதெல்லாம் படிக்க மாட்டோம். நீ வாழாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், அது மாத்திரமே படிச்சுட்டு போயிடுறோம். பிரியமானவர்கள், யார் யாருக்கோ சொன்ன வாக்கு தத்துவத்தெல்லாம் நமக்கு எடுத்துக்கொள்வோம். அவர் அந்தகாரத்தின் பொக்கிஷங், அந்தகாரத்தின் என்ன இருப்பு, வெண்கல கதவுகளின் இருப்பு தாழ்பாலும் உடைத்து அந்தகாரத்துள்ள பொக்கிஷங்களை உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருனால பிளாக் மணியெல்லாம் கத்த நமக்கு தான் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு பிளாக் மணியை கூட சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. ஓப்பனா சொல்றாங்க, இந்த சொன்னாங்களாம் பேப்பர்லாம் என்ன ஒரு அறியாம அவங்கள நான் வந்து குற்றப்படுத்தல, செல்லாதுன்னு அறிவிச்ச நோட்டை நீ எங்கிட்ட கொடுங்க நாங்க மாத்திக்கிறோம் அப்படின்னா செல்லாத நோட்டை மாத்துறவங்க எப்படிப்பட்டவங்க? தெரியாம அறியாம அந்த நோட்டே செல்லாது, நீங்க பேங்க்ல தான் போய் மாத்தலாம்னா நீ காணிக்க போடுன்னு சொன்னான். கேட்டா அந்த காலத்துல உள்ள பொக்கிஷங்களெல்லாம் கருத்த தருவேன்னு சொல்லியிருக்காரு. எப்ப அது கோரியஸுக்கு சொன்னாருப்பா, அதை பற்றி நம்ம கிளைம் பண்ணிக்கிட்டு பிளாக் மணி தப்பு இல்லாம கொள்ளடிச்சிருக்க பணம் தப்பு இல்ல, அது கோயில்ல கொண்டு போட்டா உபதேசங்க, கோயில்ல போட்டா பரிசுத்தமாயிருமா? கொள்ளையடிச்ச பணத்தை கோயில்ல கொண்டு போட்டா பரிசுத்தமாயிருமா? அதனாலதான் தங்கியத்துல வாசிக்கிறோம், நீ திருடனை காணும் போது அவனோடு கூட ஒருமித்து போகிறாய் அப்படின்னு இருக்கு. யாருக்கு? பிரசங்கம் பண்றவங்களுக்கு. என் நியாயங்களை எடுத்துரைக்கிறவர்கள், என் பிரமாணங்களை வாயினால் சொல்லுகிறவர்கள், அவங்க திருடனை பார்த்தா ஒருமித்து போறாங்களா? யாரையும் திட்டுறதுக்காக சொல்ல, உண்மையா சொல்றேன். யாருக்கா தொப்பி பொருந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? பிரியமானவர்களே, இயேசு ஏறக்குறைய 30 வயதா இருக்கும்போது ஞானஸ்நானம் எடுத்தார் என்பது நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் சொல்லி இருக்கிறது. இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில 4 பஸ்கா பண்டிகை அட்டன் பண்ண, எப்படி 33 வயசுன்னு சொல்றோம், அவர் 4 பஸ்கா பண்டிகை அட்டன் பண்ணியிருக்கார். அதனால வேத பண்டிதர்கள் அதை கணக்கிட்டு 3 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்திருப்பார் என்று சொல்லுகிறார். இவைகளெல்லாம் வைத்து பார்க்கும்போது இயேசு சிலுவையிலே அறையப்படும் போது அவருக்கு ஏறத்தாழ 34 வயது இருக்க வேண்டும். அது 7:32 இன்றைக்கு சொன்னா சின்னு சொல்லணும், காமன் ஏரா 7:31. பஸ்கா பண்டிகை அன்றைக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. நான் சற்று வேகமாக போக விரும்புகிறேன். அப்போ 8:31 பஸ்கா பண்டிகை இன்றைக்கு என்று சொல்லி இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள். US நேவல் ஆப்சர்வேட்டரியில் அதை ஆராய்ச்சி பண்ணி April 25 புதன்கிழமை பஸ்கா பண்டிகை வந்திருக்கிறது. அது ஆபி 14 ஃபிக்ஸட் டே, அது மூவிங் டே இல்லை. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நாளும் ஈஸ்டர் குட் ஃப்ரைடே வரக்கூடாது. பஸ்கா பண்டிகை அன்றைக்கு இயேசு மரித்தார். அந்த பஸ்கா பண்டிகை ஆபி 14 நம்முடைய கிரகரியன் கேலண்டர்ல April 25 புதன்கிழமை. இங்க தான் நிறைய பேருக்கு இடிக்கு. ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை இயேசு மரித்தது வெள்ளிக்கிழமை, அவர் மறித்த கிழமைங்க கணக்கு பார்த்தா புதன்கிழமைன்னு வருது. நம்ம எல்லாம் வெள்ளிக்கிழமை இயேசு மறித்தார், வெள்ளிக்கிழமை இயேசு மறித்தார் என்று சொல்லி பழகிட்டோம். வெள்ளிக்கிழமை இயேசு மறித்தாரா? ஒரு சிலர், ஒரு சின்ன கூட்டம், வியாழக்கிழமை அப்படிங்கிறாங்க, அது ரொம்ப சின்ன கூட்டம். இன்னும் ஒரு சிலர், எங்கிட்ட தான் சத்தியம் இருக்குது, நாங்க சொல்றதுதான் சத்தியம், அவர் புதன்கிழமை தான் மறித்தார், டேக்ஸ் போன்றவங்க, நான் பரிசுத்தவாங்க, அவர் புதன்கிழமை தான் மறித்தார் அப்படிங்கிறாங்க. மெஜாரிட்டி என்ன சொல்றாங்க? வெள்ளிக்கிழமைங்கிறாங்க, அவங்ககிட்ட தான் பவர் இருக்கு. மைனாரிட்டி, நாங்க தர்ம யுத்தம் தர்ம யுத்தம் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க சின்ன ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. புரிந்து கொள்றதுக்காக சொல்றேன், நிறைய பேர் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறாங்க மெஜாரிட்டி, மைனாரிட்டி தர்ம யுத்தம் தர்ம யுத்தம்ங்கிறாங்க புதன்கிழமை அப்படிங்கிறாங்க. இதுல இடையில ஒருத்தர் இல்ல இல்லைங்க வியாழக்கிழமைங்கிறாங்க, அவங்களை விட்டுருவோம், அவங்க இப்ப ஒன்றும் ஜெயிச்சு வராது, அதனால இப்ப அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். இந்த 3 புரிவுகள்ல எந்த குதிரை ஜெயிக்கும்? கோர்ட்ல கேஸ் இருக்கு, எல்லாரும் அவங்க அவங்க ஆதாரத்தை கொண்டு வராங்க.
நீ வேற எதுவும் யோசிக்காதீங்க. தீர்ப்பு எப்படிங்கிறத சொல்லுவோம். பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது வெள்ளிக்கிழமையா வியாழக்கிழமையா புதன்கிழமையா என்பதை அறிந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பற்றி வேதத்தில் என்ன சொல்லுது. நாலே நாலு புஸ்தகம் தானுங்க படிக்கிறது, ரொம்ப பெரிய இதா மத்தையுமா இருக்கு லூக்கா யோவான் தானே. இயேசுடைய உயிர்த்தெழுதலை பற்றி என்ன சொல்லியிருக்கு, நிறைய சில இடங்கள்ல மூன்றாம் நாள் அப்படின்னு சொல்லியிருக்கு, ஒரு சில இடங்கள்ல மூன்று நாளைக்கு பின்பு, அதுலயும் மைனாரிட்டி குறைஞ்சிச்சு பாருங்க. நிறைய இடங்கள்ல மூன்றாம் நாள் என்று சொல்லியிருக்கு, ஒரு சில இடங்கள்ல மூன்று நாளைக்கு பின்பு என்று சொல்லியிருக்கு. ஒரே ஒரு இடத்துல மூன்று இரவு மூன்று பகல் என்று குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ இயேசு உயிர்த்தெழுந்தது அவங்க பார்க்கிறாங்க, வாரத்தின் முதலாமல் இயேசு உயிரோடு இருக்கிறார். மூன்றாம் நாளா, மூன்று நாளைக்கு பின்பா, மூன்று இரவு மூன்று பகலா, இல்ல சில முகமதிய நண்பர்கள் சொல்றது போல பைபிள்ல கன்சிஸ்டன்சி இல்லையா, பைபிள்ல ஒன்றுக்கு ஒன்று விரோதமா இருக்கா, கேள்விக்கு என்ன பதில்? நம்ம மத்தியில் நல்ல அப்பாலஜிஸ்ட் ஜெஸ் வந்து இருக்கிறாங்க. அப்பாலஜிஸ்ட் அப்படின்னு சொன்ன தமிழ்ல காப்புரை, அப்பாலஜியா தாங்க நம்பரைக்கு வழக்கம் சொல்லணும். இப்போ ஒரு கேள்வி வருது, பைபிள் செல்ஃப் கான்ட்ரடிக்டரி, பைபிள்ல முன்னுக்கு பின் மரணா இருக்குது, ஒரு இடத்துல மூன்றாம் நாள் இருக்கு, ஒரு இடத்துல மூன்று நாளைக்கு பின்புன்னு இருக்கு, ஒரு இடத்துல மூன்று இரவு மூன்று பகல் என்று இருக்கு, ஒன்றுக்கு ஒன்று மரணா இருக்கு. இது நம்ம தீர்ப்பு சொல்லணும் இல்லையா, எது சரி எது தப்பு, அதான் ஆராய்ந்து பாருங்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மத்தேயு 12 அதிகாரம், இட்ஸ் எ வெரி ஹெக்டிக் டைம், எவ்ரி அப்பாலஜிஸ்ட் மஸ்ட் ஸ்டடி மேத்யூ சாப்டர் 12. ஒவ்வொரு காப்புரை வழங்குகிறவனு மத்தேயு 12 அதிகாரத்தை தரவா படிச்சிருக்கோம், நிறைய க்வெஸ்சன்ஸ் அன்னைக்கு தான். அன்னைக்கு ஜனங்கள் திணறிட்டாங்க, இயேசு யார் அப்படின்னு தெரியல. இதான் செய்யாறில் நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டோம், பாஸ்டர் செய்யாறுலேருந்து வந்திருக்கிறாங்க, உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் பாஸ்டர் சுரேஷ். பிரியமானவர்கள், ஏறத்தால 2000 அதிகமான இந்துக்கள், பெருவாரியான இந்துக்கள் அந்த கூடிகைக்கு வந்திருந்தாங்க. பாஸ்டர் சுரேஷ் இங்கே இருக்கிறாங்க. இயேசு யார், எத்தனா பித்தனா இறைவனா என்ற தலைப்பில் பேசணும். இயேசு யார், எத்தனா பித்தனா இறைவனாயின்னு சொல்லி ஆல்டர் கால் கொடுக்கும்போது 1000 அதிகமான பேர் முன்னுக்கு வந்தார்கள். ஏதோ நான் சும்மா ஒரு நம்பர்லாம் சொல்லி மாயஜாலத்துக்கு சொல்லல, பாஸ்டர் சுரேஷ் இங்கே இருக்கிறாங்க. அங்கே உள்ள அநேக சபைகளுக்கு புதிய விசுவாசிகள் இந்துக்கள் போக ஆரம்பித்தார்கள் என்று பின்னாலே கேள்விப்பட்டேன். இருக்கட்டும் பிரியமானவர்கள், இந்த மத்திய 12 அதிகாரத்தில் நிறைய அதுலதான் குழம்பிட்டாங்க. இயேசு யார், அவரை மனுஷனாவும் ஏத்துக்க முடியல, அவரை தேவனாவும் ஏத்துக்க முடியல. கேட்டா ஏன்ட ஏன் கேட்கறீங்க, நான் செய்யற கிரியைகளை பாருங்கிறாரு. ஆமாப்பா நான் தான், பாஸ்டர் மேலே ஏறி வரும்போதே சொன்னாங்க, மஸ்ட்னா மஸ்ட் டப்புன்னு சொல்லுங்கன்னாங்க. அவர் அதே மாதிரி சொல்லியிருக்கப்படாது, நான் தான்பா தேவன் அப்படின்னா, என்னை கண்டவன் பிதாவே கண்டான், நான் செய்கிற காரியங்களை பார்க்கல, பின்னால் ஏன் என்னை கேட்கிறீர்கள், இப்படியே சொன்னாரா குழம்புன இன்னும் குழம்பிட்டான். அப்புறம் கேட்கிறான் அவர்கிட்ட, நீர் தேவகுமாரனான எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும். 38 அதிகாரத்தில் வசனத்தில் கேட்கிறான், யாரு பெரிய வேத பாரகர் பரிசேயர், அவரை பார்த்து கேட்டாங்க, சார் அதிகார போதகரேன்னு போட்டிருக்கு, நம்ம ஒரு லாங்குவேஜில் சொல்லுவோம், அதிகார யாருப்பா சொல்லுப்பா, ஏன் தேவகுமார் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டு அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு பாருங்க, வாசிங்க 40 வசனம், 39 வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக கேட்டாங்களா, வாதியார ஒரு அடையாளத்தை காட்டுப்பா அப்படின்னு கேட்டவங்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். பிரியமானவர்களே, மன்னித்துக் கொள்ளுங்க, இவர் நாசரேத்திலிருந்து வந்தவர், அவர் எப்படி பேசியிருப்பாருன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் ஓட்டேரில் இருக்கிறோம், நாங்கள் ஓட்டேரி தமிழில் யோசித்து பார்த்தேன், கேடு கட்ட டேஷ் பசங்க, அடையாளம் கேட்கிறாங்க அடையாளம், கேடு கட்ட டேஷ் பசங்க, எப்படி சொன்னாரோ தெரிலங்க, அப்படிலாம் யோசிச்சு பேசியிருக்க மாட்டார் அப்படின்னா வச்சுக்கோங்க, நான் ஒன்றும் இப்போ முக்கியமான வாதம் அல்ல. ஆனால் அங்கே போட்டிருக்க மாதிரி பொல்லாத விபச்சார சங்கதியார் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டார், கேட்கிறான் வந்து அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வாசிங்க. ஆனாலும் யோனா தீர்க்க தரிசின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 பூமியின் இருதயத்தில் இருப்பார். பிரியமானவர்களே,
இயேசு ரொம்ப வேதனைப்படுவேன்னா கண் கலங்கி இருக்கிறது. இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு வேதத்தில் இயேசு கொடுத்த ஒரே ஒரு அடையாளம் என்ன சொன்னாரு தெளிவில் நம்ம எல்லாமே சொல்லியிருக்கோம். ஏதாவது பிரச்சனை வரும்போது பிள்ளைங்கிட்ட சொல்லலாம், இப்பெல்லாம் தெரியும், நான் செத்த பிறகு அருமை தெரியும், நான் செத்த பிறகு அருமை தெரியும். இன்னைக்கு நல்ல சொல்ல பாஸ்டர் கஷ்டப்பட்டு சபையை பிரியமல்ல உபவாசம் இருந்து பட்டினி கிடந்து முழங்கால நின்று கால செருப்பு தேய தெரு தெருவா நடந்து ஆத்மாக்களை சம்பாதிக்கிறாங்க. அந்த பாஸ்டருடைய அருமெல்லாம் அப்ப இருக்க விசுவாசிகளுக்கு தெரியாது. அந்த பாஸ்டர் செத்தாதான் அந்த பாஸ்டருடைய அருமையே விசுவாசிகளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சொல்றாங்க, ஒரு பெரிய சபையில அந்த ஊழியக்காரர் செத்து போயிட்டாரு, சில காரியங்கள் தாறுமாறா இருக்கு, கேட்டா சொல்றாங்களாம் அந்த பெரிய பாஸ்டர் அவர் ஆவிதான் விளாவிக்கிட்டு இருக்கான். என்ன பயமா இருக்கு ஐயா, செத்த ஆவிலாம் சபைக்குள்ள விளாவுது, அவங்க ஆவிதான் இன்னும் விளாவிக்கிட்டு இருக்குது. பிரியமானவர்களே, இயேசு சொன்னார்னா செத்த பிறதான் உங்களுக்கு தெரியும். மூன்று இரவு மூன்று பகல் கழித்து மனுஷகுமாரன் யோனா மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தது போல பூமியின் இருதயத்திலிருந்து மனுஷகுமாரன் வெளியே வரவன் படுறேன், அப்ப தெரிஞ்சுக்கோங்கடா நான் யாருன்னு அப்படி சொன்னாரு. பாவி பசங்க அந்த அடையாளத்தையே மாத்திட்டாங்க ஐயா. இன்னைக்கு இயேசு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அடக்கம் பண்ணப்பட்டாரு. வெள்ளி சனி ஒரு இரவு, சனி ஒரு பகல், சனி ஞாயிறு ரெண்டாம் இரவு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏசு உயிர்த்திருந்து அலையிலேயான் பாடுறோம், சாப்பிடாத கறியெல்லாம் சேர்த்து சாப்பிட்றோம், சினிமாவுக்கு ஓடுறோம். ரெண்டு இரவு ஒரு பகல். அப்போ அவர் சொன்ன அடையாளம் நிறைவேறலையே. முஸ்லீம்ஸ் கேட்குறான், ஏசு மூன்று இரவு மூன்று பகல்னு சொன்னார், இவர் ரெண்டு இரவு ஒரு பகல் தானே இருந்திருக்காரு, யார் இதை மாற்றி அதான் கேள்வி. கூவத்தூர்ல மட்டும்தான் அப்படி கேட்கணும், நம்ம எல்லாம் கேட்கப்படாதா? யாரையா மாற்றினா இதை? ஒரே மர்மமா இருக்குது. ரெண்டு இரவு இயேசு சொன்னார், வாயை திறந்து மூன்று இரவு மூன்று பகல் என்று சொன்னாரு, இது எப்படி யார் மாற்றினா? யார் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தா? மரியாதை சொன்னாங்களா? பேதர் சொன்னாங்களா? இல்ல இயேசுவின் ஆன்மா வந்து பேசிச்சுதா? இயேசு தேவனுடைய குமாரன் என்பதற்கு ஒரே அடையாளம் இரண்டு இரவு மூன்று இரவு மூன்று பகல். என்றைக்கு அது ரெண்டு இரவு ஒரு பகல் என்ற ஒரு பொய்யை நீங்கள் நம்ப வைக்கிறீர்களோ, நீங்கள் பொய்க்கு சாதகமாக இருக்கிறீர்கள், பொய்க்கு சாட்சி சொல்லுகிறீர்கள், இயேசுவின் சாட்சியை மறுதளிக்கிறீர்கள். பொய்யை நம்பிட்டோம். வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஒண்ணு சொல்ல இல்ல இல்ல, இயேசு மூன்றாம் நாள்னு சொன்னாரு. வெள்ளி ஒரு நாளா, சனி ஒரு நாளா, ஞாயிறு ஒரு நாளா? மூன்றாம் நாள் எழும்பி விட்டார், மூன்றாம் நாள் எழும்பி விட்டார். ஒரு பொய்ய நம்புறதுக்காக இப்படி ஒரு வாதமா? வெள்ளிக்கிழமை ஒரு நாளா, சனிக்கிழமை ஒரு நாளா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளா? அதனால மூன்றாம் நாள் எழும்பி விட்டார், மூன்றாம் நாள் என்று சொல்லியிருக்க அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனித்து பாருங்க, மற்ற 27:63 இயேசு அடக்கம் பண்ணியிருக்காங்க. அடக்கம் பண்ணக்கு அடுத்த நாள் பிரியமானவர்களே, பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், பெரிய ஸ்காலர்ஸ் அவங்கெல்லாம், ஜூஸ் ஈக்குவலாக இன்னைக்கு வில இருக்கிறதுல 89 விழுக்காடு நோபல் பிரைஸ் வாங்கினவங்க ஜூஸ். இஸ்ரேலர்களாக வாங்கியிருக்காங்க, இல்லை மற்ற நாடுகள் பேரில் வாங்கியிருக்காங்க. வாங்கினதில் கிட்டத்தட்ட 90% அவங்க ஜூஸ் ஆரிஜின், அவ்வளவு இன்டெலிஜென்ட். அந்த ஜூஸில் கிரீம், அவங்க தான் அங்கே இருந்த வேத பாடகர்கள் நியாயசாஸ்திரிகள்லாம், இன்டலெக்சுவல் ஜெயன்ஸ் அவங்கெல்லாம். சும்மா காக்கணும் மூக்கணும் இல்லை. அவங்க போய் பிலாத்துட்ட சொல்கிறாங்க, இவர் பல முறை சொன்னார் மூன்றாம் நாள் மூன்றாம் நாள் சொன்னாருன்னு இன்றைக்கு சிலர் பொய்யா வாதம் பண்ணுறாங்கல்ல. இயேசு இருந்த காலத்தில் இயேசு மூன்றாம் நாள் என்று சொன்னதை இந்த ஞானிகள் எப்படி புரிந்து கொண்டார்கள்? வாசியுங்கள். ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது மூன்று நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு. அவர் சொன்ன மூன்றாம் நாள் மூன்றாம் நாள் என்பதை அன்றைக்கு இருந்த வேத பாரகர்கள், நியாய சாஸ்திரிகள், ஸ்காலர்ஸ் அதை மூன்று நாளைக்கு பின்பு என்று புரிந்து கொண்டார்கள். நீ நம்ம மரமண்டைக்கு தான் அது ஏற மாட்டேங்க. தெளிவாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இயேசுடைய சத்துருக்கள் புரிந்து கொண்டார்கள்.
ஆனால் இயேசுவினுடைய சான்றுக்கு துரோகம் பண்ண விரும்புகிறவர்கள் அதை புரிந்து கொள்ள விரும்பவில்லை. நம்மளே அநேகர் அறியாமையினாலே சங்காரமாகிறோம். மூன்றாம் நாள் என்று இயேசு சொன்னதா சில இடங்களில் பதிவாகப்பட்டிருக்கிறதே. இயேசுவே சொல்லுகிறார் மத்திய 8:3 அல்லாமல் மனுஷகுமாரன் பல பாடுபட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவென்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு. அப்ப இதே வேதத்துல இருக்கு. இயேசு தெளிவாக ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார் 3 இரவு 3 பகல். அவருடைய சத்துருக்க 3 நாளைக்கு பின்பு என்று சொல்லுகிறார். இயேசு சொன்னதா மார்க்கும் பதிவு செய்கிறார். சில இடங்களில் 3ஆம் நாள் சொல்லியிருக்க, சில இடங்களில் 3ஆம் நாள் சொல்லியிருக்க. எங்க இதை நம்ப முடியாதா? அதைத்தான் நம்பணுமா? இல்ல, அதுவும் சொல்லியிருக்க. அப்ப வேதத்துல முன்னுக்கு பின் மரணா இருக்க. அந்த 3ஆம் நாள் என்ன என்பதை அதுவும் வேத ஆதாரத்தோடு உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன். இந்த 3ஆம் நாள் சொன்னது ஒரு கான்ட்ரடிக்டரியாக மாறுபட்ட கருத்தா என்று சொன்னால், வேதத்தின்படி இயேசுவின் நாட்களிலும் கூட 4 என்பது இந்த ராத்திரி நடுராத்திரி 12 மணிலிருந்து அடுத்த ராத்திரி அடுத்த நாள் 12 மணி வரைக்கும் அது ஒரு நாள் அல்ல. அதெல்லாம் பின்னாட்களில் வந்தது. நடுராத்திரி தான் பேய் பிசாசு வரும்னு சொல்லுது. ராத்திரி 12 மணிலிருந்து அடுத்த நாள் 12 மணி வரைக்கும் புதிய நாள்ங்கிறது ரொம்ப பின்னால வந்தது. இயேசுகிறிஸ்துவின் நாட்களிலேயும் உலகம் தோன்றின முதற்கொண்டு சாயங்காலமும் விடியற்காலமும் தான் ஒரு நாள். அதை நீங்க முதலாவது புரிந்து கொள்ளணும். சாயங்காலமும் விடியற்காலமும் தான் ஒரு நாள். புதிய நாள் ஆரம்பிக்கிறது சாயந்தரம். ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் 5:8-13, 19:23-36 எல்லாம் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று, சாயங்காலமும் விடியற்காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. பிரியமானவர்களே, சாயந்தரம் 6 மணி விளக்கு வச்சிருந்தாதான் நம்முடைய உறவுகள் அழகா விளக்கு வச்சோன்னு சாமி கும்பிடுவாங்க. நான் முந்தையெல்லாம் வண்டி ஓட்டும் போது என்ன அறியாம வண்டி ஓட்டும் போது அந்த எண்ணம் வரும். நான் என் ஹெட்லைட் ஆன் பண்ணோன்னு ஆண்டவரே புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சவம் பண்ணிக்குவேன். இப்பவும் என்னை பொறுத்தவரை புதிய நாள் தொடங்குறது சாயந்தரம் 6 மணிக்கு. அதான் வேதத்தின்படி புதிய நாள் தொடங்குறார். நடுராத்திரி 12 மணிக்கு இல்லை. இன்னைக்கு உலக பிரகாரமான வழக்கத்துல நடுராத்திரிக்கு 12 மணிக்கு அறிவியல் பூர்வமாக ஒரு நாள் தொடங்குவது மாலை. இந்த குறிப்பை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளணும். இன்னும் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கா சொல்றேன். இந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள்காரங்கெல்லாம் வந்து பேசும்போது குழப்புவாங்க. பிரியமானவர்களே, வரலாற்று ரீதியாக இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டேஷன் ISO 8601 படி இயேசு வாழ்ந்த காலத்தில் 1ஆம் நாள் சனிக்கிழமை. 1ஆம் நாள் என்பது சனிக்கிழமை தான் இருந்திருக்கு. இதெல்லாம் நான் ஆதாரம் தந்தார். சும்மா யானை கதை குதிரை கதை கரடி கதைலாம் சொல்லல, ஆதாரத்தார். நீங்க தீர்ப்பு தாங்க, நம்ம ஒரு தீர்ப்புக்குள்ள வருவோம். இதை ஒரு நாள் நம்ம பாஸ்டர் சயின்ஸ் சேனல்ல பேசும்போது நீங்க 4 பேரை கூட்டி சொல்லுங்க. நீங்க சினார்ல நிர்வாகியா இருக்கிறீங்க, இப்படி சொல்ல ஆதாரங்கள் இருக்கு. ஏன் நம்ம ஒரு தீர்ப்புக்குள்ள வரக்கூடாது என்று அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, ஒரு காலகட்டத்தில் தெளிப்பு ஞானஸ்தானம் தான் ஞானஸ்தானம் நினைச்சாங்க. சில பரிசுத்தவர் இல்ல இல்ல, சத்தியத்தில் எப்படி இருக்கு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற வேண்டும், அவளை சீஷர் ஆக்கி ஞானஸ்தானம் கொடு, இப்படி எல்லாம் வசனம் இருக்கு. அதனால நம்ம மூழ்கிதான் ஞானஸ்தானம் எடுக்கணும். இயேசு தண்ணீர்ல இறங்கினார், ஏறினார். பிலிப்பு இறங்கினான், ஏறினான். இப்படி எல்லாம் பைபிள்ல இருக்கு, நம்ம இறங்கணும் ஏறணும் இப்படி எல்லாம் சொல்லி எவ்வளவு பாடுகள் அடி உதப்பட்டு பேப்டிஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஜிங்கிலுடைய ஃபாலோயர்ஸ் 1000கணக்கான பேர் லூதரனால முழுக்கி கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனா பேப்டிஸ்ட் அவ்வளவு பாடுகளுக்கு பிறகு இன்றைக்கு ஞானஸ்தானம் என்பது பெருவாரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு மாற்றம் இன்றைக்கு இல்லட்டா நாளைக்கு வரலாம். ஏறத்தால 30 ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிறேன். பாஸ்டர் சைமன் சொன்னது போல அநேக சபைகள் மாறிவிட்டார். பெங்களூர்ல இருந்து அருமையான பாஸ்டர் மார்டின் சந்தோஷம் வந்திருக்காங்க. சந்தோஷுடைய பிரதர் மைசூர்ல பெரிய சபை வைத்திருக்கிறாங்க. 1000கணக்கான விசுவாசிகள் வர்றாங்க. இந்த சத்தியத்தை கேட்டதுன்னா அந்த சபையில எல்லாம் இப்படிப்பட்ட பாபிலோனிய பண்டிகைகளே கிடையாது, மாறிட்டாங்க. மாற்றங்கிறதாங்க முன்னேற்றம்.
மாற்றங்கிறது தான் முன்னேற்றம். என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மாற விரும்பலையோ அன்றைக்கு நம்முடைய முன்னேற்றம் தடைப்படுது. எது தவறு என்று தெரியுமானால் தவறை திருத்திக் கொள்வதில்லை, தவறு இல்லை. அந்த தவறு தான் சரி என்று நிரூபிப்பதற்காக பாடுபட்டால் தவறே இல்லை, இடிச்சுக்கும். உண்மை ஒரு நாளும் இடிக்காது, பொய்யை நம்மளும் அங்கங்கே இடிச்சுக்கும். நீங்க வெள்ளிக்கிழமை இயேசு மரித்தார் என்று சொன்னா, சனிக்கிழமை ஓய்வு நாள்னா என்னைக்கு போய் ஆயத்தம் பண்ணாங்க, அங்க இடிக்குது. அவங்க ஆயத்தம் பண்ணி ஓய்ந்திருந்தார்கள் இருக்க, அது என்னைக்கு அவங்க ஆயத்தம் பண்ண பிறகு ஓய்ந்திருந்தார்கள், அது இடிக்குது. வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு அவர் அடக்கம் பண்ணியாச்சு, ஓய்வு நாள் ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எப்படி அவங்க ஆயத்தம் பண்ணி இருக்க முடியும்? எப்பதெல்லாம் பொய்ய நம்புறீங்களோ, அது ஞானிகள் கதையானாலும் சரி, சாஸ்திரிகள் கதையானாலும் சரி, நட்சத்திரமானாலும் சரி, தொழுவமானாலும் சரி, இயேசு பிறந்த காலமானாலும் சரி, பொய்யை நம்பினால் இடிக்கும். எந்தக்கெல்லாம் சத்தியத்தை நம்புறமோ சத்தியம் இடிக்கவே இடிக்காது. ஒண்ணுதானே பெரிய அளவுகள். ஒரு பிள்ளை கோர்ட்ல, ஒரு 6 வயசு 6 படிக்கிற பிள்ளை, ஒரு 7-8 வயசு பிள்ளை, அந்த பிள்ளைய ஒரு சாட்சி குன்றில் ஏற்றி விட்டு அந்த லாயர் மடக்கி மடக்கி கேள்வி கேட்கிறான். கேட்கறவங்களுக்கெல்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் பரிதாபமாக போச்சு. சும்மா மடக்கி மடக்கி கேள்வி கேட்குறேன், அந்த பிள்ளை சாதாரணமாக பதில் சொல்லுது. ஜட்ஜிக்கே கோபம் வந்துடுச்சு. அந்த லாயர் கொடுத்துட்டேன், இவ்வளோ படித்தவன் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் பெரிய கேள்வி கேட்குறிய, அந்த பிள்ளை எவ்வளோ டான்டான்னு பதில் சொல்லுது. இப்படி அவர் சின்ன பிள்ளைகிட்ட, பச்சை பிள்ளைகிட்ட போய் மடக்கி மடக்கி கேள்வி கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை பார்த்து கேட்டார், ஏமா உனக்கு யார் சொல்லி கொடுத்தா லாயர் எவ்வளவோ மடக்கி மடக்கி கேள்வி கேட்குறான், நீ டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறியம்மா, உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? எங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. அப்படியா? உங்க அப்பா என்ன லாயரா? இல்லைங்க, எங்க அப்பா ரிக்ஷா வைக்கிறாரு. அப்புறம் எப்படிமா அப்படி சொல்லி கொடுத்தாரு? எங்க அப்பா ஒன்னே ஒன்று சொன்னாரு, என்ன கேட்டாலும் உண்மையை சொல்லுன்னு சொன்னாரு. என்ன கேட்டாலும் உண்மையை சொல், உண்மை எப்படி வேணாலும் மடக்கி கேளு, உண்மை மாறவே மாறாது. அதான் சத்தியம். சத்தியம் என்ற வடமொழி சொல்லினுடைய பொருள் சத்து என்றால் மாறா தன்மை உடையது. சத்து என்றால் மாறா தன்மை உடையது. எப்படி கேட்டாலும் இது மாறாதுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நேரத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன். இதை நீங்க உங்க பேப்பர்ல குறிச்சுக்கோங்க. இன்றைக்குள்ள கால அளவை வச்சு அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் சுருக்கமா சொல்றேன், வேகமா சொல்ல போறேன். ஆவி மாதம் 13ஆம் தேதி அப்படின்னு வச்சுக்குவோம். 14ஆம் தேதி பண்டிகை. பண்டிகைக்கு முந்தின நாள் இயேசு தன்னுடைய சீஷர்களோடு கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்றாரு. அந்த செவ்வாய்க்கிழமை மாலையில், ஆபி மாதம் 13ஆம் தேதி மாலை அப்படின்னா அடுத்த நாள் ஆரம்பிச்சிச்சு. ஆபி மாதம் 14ஆம் தேதி அவர் பஸ்காவை புசிக்கிறார். இது நீ அறிந்து கொள்வதற்காக சொல்றேன். பஸ்கா பண்டிகை இயேசு நாட்களில் 3 நாட்கள் அனுசரிக்கப்பட்டது. முதல்ல லட்சக்கணக்கான ஜனம் வருவான். முதல் நாள் எல்லாரும் அவனும் ஆட்டை கொடுப்பான். வர அவ்வளோ பேர் ஆட்டையும் வெட்டி தோலை உரிச்சு அவனுக்கு ஒரு துண்டெல்லாம் கொடுக்க முடியாது. இவன் ஒரு ஆடை வாங்கி கொண்டு உள்ளே விடுவான். விட்டோன்னா அங்கே இருக்கிற பூசாரி ஒரு திண்டு கறி எடுத்து கொடுப்பான். கொடுத்து திருப்பதி மாதிரி ஜாவ் 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 ஜாமா இவன் கறியை வாங்கிட்டு வந்துடுவான். இவன் கீழே நின்று ஆடை வெட்டுற வரைக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ முதல் நாள் வந்து எல்லாரும் வெட்டுவாங்க. ஆபி மாதம் 12ஆம் தேதி, ஆபி மாதம் 13ஆம் தேதி அந்த ஊரில் உள்ள ரபிமார், நம்ம பாஷையில் சொன்ன பண்டாரம் பரதேசி சாமியார் துறவி, அவன் கூட இருக்கிற சீடகணங்கள் இவங்க எல்லாம் போய் ஆடு பலி வெட்டுவாங்க. அந்த 13ஆம் தேதி தான் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் ஆட்டை பலியாக வெட்டுறாங்க. அந்த 13ஆம் தேதி தான் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் ஆட்டை பலியாக வெட்டுறாங்க. அன்னைக்கு ராத்திரி 14ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு. 14ஆம் தேதி சூரியன் அஸ்தமிச்சோடனே 14ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு. அந்த பஸ்கா பண்டிகை அன்னைக்கு ராத்திரி தான், பஸ்கா பண்டிகை அன்னைக்கு ஆரம்பிச்ச நேரத்தில் தான் இயேசுடைய சீஷர்களும் மேலறையில் அப்பம் புசித்து சாப்பிட்றாங்க. பஸ்கா பண்டிகை ஆரம்பிச்சிருக்கு, 6 மணிக்கு ஆரம்பிச்சிருச்சு. நீ மனசில் கற்பனை பண்ணிக்கணும், சாயந்தரம் 6 மணிக்கு. அன்னைக்கு பஸ்கா முடிச்சுட்டு அவங்கெல்லாம் கெட்சமனைக்கு போகிறாங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமை தான், ஆபி 14ஆம் தேதி அந்த ஒரு 11 மணிக்கு தான் அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. பஸ்கா பண்டிகை ஆரம்பிச்சிருச்சு. ராத்திரி ஒரு 10-11 மணிக்கு அவரை அரெஸ்ட் பண்ணி அண்ணா காவிப்பாட்டை கொண்டு போகிறாங்க. ராத்திரியெல்லாம் வச்சுட்டு அந்த 14ஆம் தேதி காலையில், பஸ்கா பண்டிகை அன்னைக்கு காலையில் அவரை பிலாத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. பஸ்கா பண்டிகை அன்னைக்கு இருட்டோட காலில் 6 மணிக்கு
பிலாத்துட கொண்டு போறாங்க. பிலாத்து அவரை நியாயம் விசாரிச்சு சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. அந்த பஸ்கா பண்டிகை அன்றைக்கு காலையில் இயேசுவை கூட்டிகிட்டு கொல்கதா போறாங்க. கிட்டத்தட்ட 9 மணிக்கு கொல்கதா போய் சேர்ந்துடுறாங்க. 9 மணிக்கு அவரை சிலுவையில் அறையக்கூடிய ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க. புதன்கிழமை ஆபீப் மாதம் 14ஆம் தேதி 12 மணிக்கு மத்தியானம் இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இயேசு சிலுவையில் அறையப்படுகிற மத்தியானம் 12 மணிக்கு பிரியமானது 3 மணி நேரம் சிலுவையில் தொங்குறாரு. சரியா 3 மணிக்கு இயேசு தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். அதில் பெரிய ஒரு சின்ன ஒரு ஒரு ட்ரமடைஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் பாருங்க. 3 நாள் பஸ்கா பலி செலுத்துவாங்க. முதல் நாள் பொதுமக்களுக்கு, 2வது நாள் ரபிமாருக்கு, 3வது நாள் தட்ஸ் த பஸ்கா பண்டிகை அன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து விஐபிஸுடைய ஆடுகள்லாம் பலி செலுத்துவாங்க. சனகரின் சங்கம் 70 பேர், சில முக்கியமான ஜபாலய தலைவர்கள், 24 ஆசாரியர்கள், ஏறத்தாழ ஒரு 100-110 பேருடைய ஆடு அன்னைக்கு பலியாகும். அதான் அன்னைக்கு முடியும். ஒரு நாளைக்கு 3 மணிக்குள்ள அவங்க முடிக்கணும். கடைசியா அதான் நேஷனல் லேண்ட் பிரதான ஆசாரியனுடைய ஆட்டை பலி செலுத்துவாங்க. சரியா ஒரு 2:30 மணிக்கு அதை ஆரம்பிப்பாங்க. அந்த ஆட்டை வெட்டி தோல் உரிச்சு அதை பலி செலுத்தணும். பிரியமானவர்களே, சரியா 3 மணிக்கு அதுக்குள்ள அப்படியே இருட்டிட்டு வருது, பூமியெல்லாம் அதிருது, என்ன நடக்குன்னு தெரியல. நான் அப்படி கற்பனை பண்றேன், இயேசு அங்க ஏலே ஏலே லாமா சபக்தானி அப்படிங்கிற, எங்க ஊர்ல ஏழை 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 அந்த வாழ அப்படி கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். இந்த பசங்களை ஏழே பர்றா, அவன் பலி செலுத்திக்கிட்டு இருக்கான், லாமா சபக்தானி, அவர் என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டேன்னு சொல்லி கதறல. நிறைய பேர்ல அவர் தப்பா போய் இயேசுவை தேவன் கைவிட்டார், எந்த பைபிள்ல வாசித்தாங்களோ தெரியல. அவர் என்னை கைவிட மாட்டாருன்னு இயேசுவை தேவன் கைவிட்டார். அவரெல்லாம் கைவிடலைங்க. அந்த இப்ப நம்ம பாட்டு சொல்றோம், உன்னதமான மறைவில் இருக்கிற பாட்டு பாடுவோம், எந்த காலத்துல எந்த கால எந்த வேலையிலும் அந்த பாட்டு பாடுவோம் சொல்ற மாதிரி 22ஆம் சங்கீதத்தை அவர் சுட்டி காட்டினார். ஏலே ஏலே லாம சபத்தான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, 22ஆம் சங்கீதம். 22ஆம் சங்கீதம் முழுவதும் அங்க அப்படியே சொல்ற இயேசுடைய பாடு மரணம் உயிர்த்துவதை பற்றி சொல்லியிருக்கும். பாசான் தேசத்தை எரிதுகள் மாதிரி சுத்தி இருக்கீங்கப்பா, அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் உருவ கடந்தார்கள். தாவீது காலத்தில் அப்படி எவனையுமே கொண்டதே கிடையாது. தாவீது ஒருத்தன் கூட சிலுவையில் அறிந்து பார்த்ததே கிடையாது. அப்படி தண்டனையே கிடையாது தாவீது காலத்தில். அவன் தரிசனத்தில் சொல்றான், கைகளிலும் கால்களிலும் உருவ ஆணி அடித்தார். ரோமர் காலத்துக்கு பிறகு வந்த தண்டனை அது. அவன் தரிசனத்தில் பார்த்து சொல்றான். அந்த சங்கீதத்தை எடுத்து டேய் தண்டா நிறைவேறுது, 21ஆம் சங்கீதம் நிறைவேறுதுரா அப்படின்னு காட்டுறாரு. அவர் ஒன்னு அங்க அழல, தேவனே தேவனே ஏன்னு நீ கைவிட்டீர் அப்படின்னு. அங்க பிச்சு கூடிடுச்சு. அடுத்தால முடிந்தது அவ்வளவுதான். பிரியமானவர்கள், இங்க பூமி அதிர்ச்சி இருட்டு, அவர் அங்க ஏழே ஏழேன்னு கத்துறாரு மகா சத்தமா. 3 மணிக்கு அந்தி பலி, அந்த கடைசி ஆட்ட டமால்னு போடுறான். ஏசு டமால்னு அங்க சாகுறாரு. கரெக்ட் அதே 3 மணிக்கு. அப்ப அந்த நேரம் ஏதோ பர்பஸ் இருக்கு. ஏன் மாத்துறான், ஏன் அதை மாத்தனா, ஏன் அந்த நாளை மாத்தனா? வரலாற்றுல சொல்லப்பட்டிருக்கு, வேதத்துல சொல்லப்பட்டிருக்க. பிரியமானவர்களே, 6 மணிக்கு ஓய்வு நாள் ஆரம்பிக்கு. அதுக்குள்ள அவசரமா போய் அவர் பாடியை கேட்டு வாங்குறாங்க. தேவாலயத்தை கழுவி சுத்திகரிக்கிறாங்க. அடுத்த நாள் புளிப்புள்ள அப்ப பண்டிகை ஆரம்பிக்கணும். அது உங்களுக்கு பெரிய பண்டிகை. வலி செலுத்தி வச்சு அடுத்த நாள் தான் பண்டிகை ஆரம்பிக்கு. 8 நாள் அவங்களுக்கு பண்டிகை. தேவாலயத்தை அவசரமா சுத்தம் பண்றான். 3 மாதத்துக்குள்ள முடிக்கணும். ஓய்வு நாள் ஆரம்பிக்க போகுது. எல்லாம் அவங்க வீட்டுக்கு போடுறான், பண்டிகை கொண்டாடணும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சடலத்தை வாங்கி சாயந்தரம் 6 மணிக்குள்ளாக அந்த பஸ்கா பண்டிகை அன்னைக்கு அடக்கம் பண்றாங்க. அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு புளிப்புள்ள அப்ப பண்டிகை ஆரம்பிக்கு. புளிப்புள்ள அப்ப பண்டிகை முதலாம் ஓய்வு நாள். புளிப்புள்ள அப்ப பண்டிகையினுடைய முதல் நாள் ஓய்வு நாள். அதனால தான் அது ஆயத்த, இயேசு மரித்தது ஆயத்த நாளாக இருந்துச்சு. அது வெள்ளிக்கிழமை ஆயத்த நாள் இல்லை.
புளிப்பில்ல அப்ப பண்டிகைக்கு அது ஆயத்த நாளா இருந்துச்சு. பிரியமானவர்களை இயேசுவை போய் அடக்கம் பண்ணிட்டு அதான் பெரிய ஓய்வு நாள்னு போட்டிருக்காங்க. 52 ஓய்வு நாள்ல இந்த ஓய்வு நாள் பெரிய ஓய்வு நாள். அது பஸ்கா பண்டிகைக்கு அடுத்தால பஸ்கா பண்டிகை முடிகிற மாலையில அந்த ஓய்வு நாள் ஆரம்பிக்கும். எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் போய் ஓய்ந்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய இந்த வியாழக்கிழமை அவங்களுக்கெல்லாம் ஓய்வு நாள். அன்னைக்கு தான் இவங்க போய் இயேசுவினுடைய கல்லறையை பாதுகாக்கும்படி பிலாத்துட்ட கேட்குறாங்க. இயேசுவினுடைய கல்லறை பாதுகாக்கப்படுகிறது அந்த வியாழக்கிழமை சாயந்தரம். அந்த பெரிய ஓய்வு நாள் முடியுது. அந்த சூரிய அஸ்தமிப்பில் ஓய்வு நாள் முடிந்த உடனே சனிக்கிழமை ஓய்வு நாள் ஆரம்பிக்க போகுது. இடையில ஒரு ஆயத்த நாள் வருது. அது சனிக்கிழமை ஓய்வு நாளுக்குரிய ஆயத்த நாள். நம்ம வெள்ளிக்கிழமை வைக்கிறனால தாங்க இடிக்குது. பொய் என்னைக்கும் இடிக்கும், சத்தியம் ஒரு நாளும் இடிக்காது. சத்தியம் ஒரு நாளும் இடிக்காது. அடுத்த ஆயத்த நாள் ஆரம்பிக்குது. அன்னைக்குதான் ஸ்திரீகள் போய் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டு அவங்க ஓய்ந்திருந்தாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்க பிரமாணத்தின்படி ஓய்ந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏழாம் வாரத்தின் ஏழாம் நாள் ஓய்வு நாள் ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு வேத வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். பிரியமானவர்களே, வாசிப்போம். ஒன்று மார்க் 16:1 வாசியுங்கள். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு. இது இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு வந்த பஸ்கா புளிப்பிள்ள அப்ப பண்டிகையினுடைய முதலாவது ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் முடிந்த பின்பு இவங்க போய் இந்த பொருளெல்லாம் வாங்கி ஆயத்தம் பண்ணினார்கள். இப்போ வாசிக்கிறோம் லூக்கா 23:56 வசனம். திரும்பி போய் கந்து வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். இது எந்த ஓய்வு நாள்? இயேசு மரிக்கிறாரு, அடக்கம் பண்றாங்க. பிரியமானவர்களே, அவங்க ஓய்ந்திருந்துட்டாங்க. இப்ப அடுத்த நாள் ஆயத்த நாள். அவங்க எல்லாத்தையும் ஆயத்தம் பண்றாங்க, கற்பனையின்படி ஓய்ந்திருந்தார்கள். இந்த ரெண்டுலையும் ஓய்ந்திருந்தார்கள் என்று சொன்னது வாரத்தின் ஏழாம் நாளாகிய ஓய்வு நாள். அதனால எங்கேயும் இடிக்கணும். நம்ம புரிந்து கொள்வதில் தவறு இருக்குமே ஒழிய, நான் நம்புகிற வேதத்தில், சத்திய வேதத்தில் ஒரு தவறு கூட கிடையாது. நம்ம பொய்யையும் பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் நிரூபிக்கணும்னு நினைச்சோன்னு சொன்னால் வாதத்துக்கு நிற்காது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஞாயிற்றுக்கிழமை கால், அதாவது அந்த சனிக்கிழமை மாலையில் 3 இரவு 3 பகல் முடிகிற வேளையில் இயேசு உயிர்த்தெழுந்தார். எழுதன அப்படி சொல்கிறாரு. பெரிய தர்க்கம்னா இல்லைங்க. வேதத்தில் 3 வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். குறித்து கொள்ளுங்க, வாசிக்க நேரம் இல்லை. மார்க் 16:2 அட் த ரைசிங் ஆஃப் சன், சூரியன் உதிக்கிற நேரத்தில், உதிக்கிறதுக்கு முன்னால் நேரத்தில், 6 மணிக்கு முன்னால் கல்லறைக்கு போகிறாங்க. பிரியமானவர்களே, லூக்கால வாசிக்கும்போது வெரி ஏர்லி மார்னிங், மிகவும் அதிகாலை. இந்த மிகவும் அதிகாலை என்று சொல்வது காலை 6 மணி, அதிகாலை என்பது 4 மணி, மிகவும் அதிகாலை என்பது 4 மணிக்கு முன்பாக. அதைத்தான் இன்னும் தெளிவாக நம்ம பிரியமல்ல யோவான்ல பார்க்கிறோம். வயல் இட் வாஸ் எட் டார்க், இன்னும் இருட்டாக இருக்கும்போது. எத்தனை பேருங்க 4 மணிக்கு எந்திரிச்சிருக்கிறீங்க? நம்ம எல்லாம் எந்திரிச்சிருக்கோமா 4 மணிக்கு? கொஞ்சம் பேர் எந்திரிச்சிருக்கோம். இதாங்க உதய சூரியனை நம்ம பார்க்கறது இல்லை. 4 மணிக்கு அப்படியே வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருங்க. ட்வைலைட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. 4 மணிலேருந்து விடியல் வந்துடும். 6 மணிக்கு தான் சூரியன் மேலே வரும். சூரியன் மேலே வர்றதுக்கே முன்னாலே வெளிச்சம் வர ஆரம்பிச்சு. அவள் 4 மணிக்கு முன்பாக உள்ள நேரம்தான் இருட்டோடே
அப்ப இன்னும் 4 மணி ஆகல, மிகவும் அதிகாலை 4 மணிக்கு முன்னால. 4 மணிக்கு இவங்க ஸ்திரீகள் 4 மணிக்கு முன்னால கல்லறைக்கு வரும்போது, நம்ம சினிமா எல்லாம் எடுக்கிறோம், அப்படியே ஸ்திரீகள் வர்றாங்க, இருட்டா இருக்குது, கும்மி இருட்டா இருக்குது, அவங்க கிட்ட வரும்போது அப்படியே ஒரு பெரிய வெளிச்சம் வருது, 2 தேவதைகள் இறங்கி வர்றாங்க, வந்து அந்த பெரிய கல்லை புரட்டுறாங்க, அப்படியே பப்ர பப்ர பப்ரன்னு சொல்லி நம்ம ஜஸ்டினியும் இவரையும் உடனே சந்தோஷம் மியூசிக்கு, அப்படியே பப்ர பப்ர மியூசிக் போட்டோன்னு அந்த கல்லை புரட்டும் போது இயேசு உள்ள இருந்து அப்படியே ஜெய வீரனா வர்றார், எம்ஜிஆர் படத்துல வர்ற மாதிரி அப்படியே அங்க வந்தார் இயேசு. பைபிள்ல போட்டிருக்குது அந்த கல்லை புரட்டின போது இயேசு அங்கே இல்லை. அப்ப 3 மணிக்கு முன்னால இயேசு உயிரோட எழும்பிட்டாரு. நமக்கு ஈஸ்டர் நாளே காலைல 6 மணிக்கு சூரிய பகவான கும்பிட்டு கும்பிட்டு பழகிச்சு. 3 மணிக்கு கல்லறையில் அவங்க கல் புரட்டப்படும் போது இயேசு அங்கே இல்லை. 3 மணிக்கு முன்னால இயேசு எழும்பிட்டாரு. 3 இரவு 3 பகல் என்று சொன்னால் சனிக்கிழமை 6 மணிக்கு அந்த 3வது பகல் முடியும். சனிக்கிழமை ராத்திரி சாயந்தரம் 6 மணிக்கு வாரத்தின் 1வது நாள் ஆரம்பிக்கு 3 இரவு 3 பகல் கழித்து எப்போதோ இயேசு எழும்பி விட்டார். இயேசு மரித்த நேரம் தெரியும், மரித்த நாள் தெரியும், இயேசு கல்லறையிலிருந்து வெளியே வந்த நேரம் தெரியாது, நாள் தெரியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்ப நம்ம ஈஸ்டர் ஈஸ்டர் ஈஸ்டர்னு சொல்றோமே, ஈஸ்டர் ஈஸ்டர் ஈஸ்டர்னு சொல்றோமே, ஈஸ்டர் தான் என்ன? ஈஸ்டரை பார்க்காதவங்க தயவுசெய்து கொஞ்சம் கண்ணை மூடி பார்த்துக்கோங்க, ரொம்ப கண்ணை திறந்துடாதீங்க, நம்ம ஊழியக்காரங்க. இதாங்க ஈஸ்டர், அவர் சொன்ன நல்லா கண்ணை திறப்பீங்க. இவா பேர் தான் ஈஸ்டர், ஏதோ ஒரு பெண் இல்லை, அதான் ஈஸ்டர். இவெல்லாம் நம்ம வேதத்தில் அஷ்டார்த்தின்னு சொல்லுவாங்க, நம்ம வேதத்தில் அஷ்டரத்துன்னு சொல்லியிருக்குது. இவளை இஷ்டான்னு சொல்லுவாங்க, அவளோட உச்சரிப்பே ஈஸ்டர் தான். இசீஸ்னு எகிப்தில் சொல்லுவாங்க, அதான் நம்ம எசைக்கின்னு சில சொல்கிறாங்க, இசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஆங்கிலோ சாக்சன் உச்சரிப்பு தான் ஈஸ்டர். நம்ம இன்றைக்கு ஆங்கிலத்தில் ஈஸ்டர்னு எழுதுறோம். இது இந்த பெண்ணுடைய பெயர், ஈஸ்டருங்கிறது பெண்ணுடைய பெயர். இந்த ஈஸ்டர் பண்டிகைனால யார் குறிக்கா? இப்ப நீங்க எல்லாம் ஈஸ்டர் ஜெபம் வைக்கிறீங்க, 23 16 ஈஸ்டர் உங்களுக்கு யார் சொன்னா? கேலண்டர்ல போட்டிருக்கு, கேலண்டர்ல யாரு போட்டா? வருஷ வருஷம் போடுறாங்க, வருஷ வருஷம் எப்படி மாத்தி எப்படி கால்குலேட் பண்றாங்க? கேள்வி வருது இல்ல, அதான் ஆதாரம். இதான் வினோத் சொன்ன மாதிரி கோர்ட் ரூம் எப்படி குறிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ரொம்ப சிம்பிள்ங்க, ஜூலியன் கேலண்டர்ல மார்ச் 23, நம்ம கிரெகரியன் கேலண்டர்ல மார்ச் 20ங்க. மார்ச் 20 வெர்னால் ஈக்கினாக்ஸ் சொல்லுவாங்க. வெர்னால் ஈக்கினாக்ஸ் அப்படின்னு சொன்னா சம்மர்ல வர யூக்கினாக்ஸ், யூக்கினாக்ஸ்னா சம இரவு, யூக்கினாக்ஸ் சம இரவுன்னு அர்த்தம். அன்றைக்கு நம்ம ஈக்குவேட்டர் பூமத்திய ரேகை கிடைக்கிற நாடுகள் எல்லாம் இரவும் பகலும் சமமா இருக்கும். அன்னைக்கு தான் சூரியன் பூமத்திய ரேகையே கிடைக்குது, சூரியன் பூமத்திய ரேகையே கிடைக்குது. இந்த மார்ச் 20க்கு அடுத்து வர்ற பௌர்ணமி, மார்ச் 20க்கு அடுத்து வர்ற பௌர்ணமி, அந்த பௌர்ணமிக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. வெக்கமா இல்ல? நமக்கு தெரியாம செஞ்சிட்டு இயேசு என்னங்க சம்பந்தம்? மார்ச் 20க்கு அடுத்து வர்ற பௌர்ணமிக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஈஸ்டர் பண்டிகை. வீட்டில் போய் கேலண்டரை பாருங்க, எல்லா வருஷமும் இப்படிதான் கேலண்டர் பிக்ஸ் பண்றாங்க. நம்மளும் அதுக்கு தக்க சபையில கூட்டம் வச்சுக்கிறோம், ஈஸ்டர் ஈஸ்டருங்கிறோம். ஈஸ்டர்னா அஸ்டார்டேன்னு அர்த்தம், ஒரு அந்நிய தேவதையினுடைய பேரு. அது என்னங்க மார்ச் 23 புரியுது, பௌர்ணமி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அது எப்படிங்க அப்படின்னா, அந்த மார்ச் 20க்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாரி பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த முட்டை, ஒரு முட்டை வந்து ஐப்ராத்து நதியில் விழுந்துச்சான், தரையில் வந்து உடஞ்சி போயிருமில்ல, ஆனால் நதியில் விழுந்தான். புத்தியாக சொல்லியிருக்கான், ஐப்ராத்து நதியில் விழுந்துச்சான்,
அந்த முட்டைய கடல் மீன் தள்ளிட்டு வந்துச்சான். ஒரு கடல் மீன், நம்ம டால்பின் படம் போடுறோம், கடல் மீன் தள்ளிட்டு வந்துச்சான். ஒரு வினோத பறவை வந்து அந்த முட்டையை அடகாத்துச்சான். அதுல இருந்து செமி ரமீஸ் வந்தாள். செமி ரமீஸ் என்று சொன்னால் பிரியமானவர்களே கடல் கொடை என்று அர்த்தம். கடல் கொடை செமி ரமீஸ் சமுத்திரம், த கிஃப்ட் ஆஃப் த சி அப்படின்னு அர்த்தம். அந்த அவளுடைய சின்னம் தான் மீன், அவளுடைய டே தான் ஃப்ரைடே. ஃப்ரை என்றால் ஃபிஷ், ஃபிஷ் டே. அவளை தமிழ்ல சொன்ன மீனாட்சி, மீன் ஆட்சி செய்கிறது. பிரியமானவர்களே இந்த செமிரமிசுடைய பெயர் தான் அஷ்டார்டே, அஷ்டரோத், ஈஸ்டர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சில காரியங்கள் தெரியாம செய்யலாம். ஏறத்தாழ 83-84 இருக்கும் நினைக்கிறேன். ஒரு நவம்பர் மாதம் ஏசியல பாபிலோனிய பண்டிகையை பற்றி பேசின சுந்தரியா பின்னால் இருந்தாங்க. எனக்கு முதல் முதல் அந்த மொட்டை கடிதம் அன்னைக்கு தான். சுந்தரையா சாம்சனரைய பேசாத பாபிலோனை பற்றி பேச நீ யார் அப்படின்னு ஒரு மொட்டை கடிதம் வந்துச்சு. சுந்தரையாட்ட கொண்டு காட்டினேன். அது உன்னை கிடைச்ச சர்டிஃபிகேட்டு ஃப்ரேம் பண்ணி போடு அப்படின்னாரு. பெரிய யோசனை, அவன் எழுதுனவனுக்கு கையெழுத்து போடுறதுக்கே தைரியம் இல்லை. அந்த கடிதத்தை நம்ம ஏன் பத்திரமா வைக்கணும்னு கிழிச்சு போட்டேன். ஒரு கோலம் எழுதின கடிதத்துக்கு மதிப்பு கொடுக்கணுமா? ஒரு பயந்தவங்க எந்த கோயிலும் எழுதியிருக்கான் பயந்தவன் அப்படின்னு கிழிச்சு போட்டேன். பிரசங்கம் பண்ணேன். அது கிறிஸ்மஸ் சீசன். பிரியமானவர்கள் அந்த காலத்தில் ஒரு லோன், 30 ஆண்டுகள் உண்டாக என்னுடைய வாய்ஸ் ஒரு லோன் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. குட் ஃப்ரைடே ஈஸ்டர் பற்றி நான் தான் அந்த அறிவிப்புகள் மற்ற காரியங்கள் கவனிக்கணும். பாஸ்டர் கிட்ட போய் சொன்னேன், எப்போ வருஷ வருஷம் குட் ஃப்ரைடே ஈஸ்டர் கூட்டம்னு வைப்பாங்க. நான் சொன்னேன், ஐயா அந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டர் மீட்டிங்க்கு நோட்டீஸ்லாம் போடணுமே. என்ன சொன்னீர் அப்படின்னாரு. எத்தனை பேர் சுந்தரையா பார்த்துருக்கீங்க? கை ஊற்றி காட்டுங்க. சுந்தரையா பார்த்தாங்க. சார் அவர் இப்படி தான் பேசுவார். பாண்டு மரணம் உயிர் தழுதலும் சிறப்பு கூட்டங்க அன்னைக்கு உடனே அந்த பெயரை உச்சரிக்கிறது விட்டார். அவர் வாழ்ந்த நாளெல்லாம் அந்த பேர் அவர் உச்சரிக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இதை குறித்து ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சுந்தரையா அவர் நேரில் பார்த்துருக்க மாட்டார். ஐயா அந்த மாதிரி ஒரு ஈஸ்டரை பற்றி நான் பேசினேன், அடுத்த வருஷமே அந்த பேரை நான் தெரியாமல் உச்சரித்த உடனே என் மேலே கோவப்பட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொன்னார், அது அவங்களுடைய தரம், அது அவங்களுடைய தரம், தேட் இஸ் தேர் குவாலிட்டி. நம்ம தெரியாமல் பல காரியங்கள் செய்திருக்கலாம். தெரியும் போது அதை மாற்றிக்கொள்வது தவறு அல்ல. நீ வேணா வீட்டில் போய் பாருங்க, இந்த ஈஸ்டர்ல இருந்து உங்க கேலண்டர் எடுத்து வச்சுட்டு சரியா 9 அமாவாசை கவுண்ட் பண்ணுங்க. சரியா 9 அமாவாசை கவுண்ட் பண்ணுங்க. கேலண்டர்ல பாருங்க, அமாவாசை இருக்கும். 9வது அமாவாசைக்கு அடுத்து வர 25ஆம் தேதி தான் கிறிஸ்மஸ். ஒரு உற்பத்தி காலம், அவளுக்கு தம்மூஸ் பிறந்த காலம் அது. கிறிஸ்மஸ் என்ற சொல்லினுடைய பொருளே கிரைஸ்ட் மாஸ். போப் பெனடிக்ட் சொல்லியிருக்கார், மாஸ்னா எக்ஸிங்ட், இல்லாமல் போவது. மாஸ்னா எக்ஸிங்ட். கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னா கிறிஸ்து இல்லாமல் போனது, மாஸ் ஃபார் கிரைஸ்ட் அர்த்தம். நீங்க ஒருத்தர் பார்த்து தெரியாம ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொன்னீங்கன்னா நீங்க தமிழ்ல என்ன சொல்றீங்க தெரியுமா? கிறிஸ்து இல்லாமல் போனதற்கு மகிழ்ச்சி, கிறிஸ்து இல்லாமல் போனதற்கு மகிழ்ச்சி. பிசாசு நம்ம வஞ்சித்துட்டான், கர்த்தர் அதற்கு அனுமதித்தார். தம்முடையவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலையாக்கு. நீ வீட்டில் போய் கண்டிப்பா பாருங்க, 9 அமாவாசை தாண்டி அதுக்கு அடுத்தால வர்ற வின்டர் சால்ஸ்டிஸ், அதான் சூரிய பகவானுடைய பிறந்த நாள். அன்னைக்குதான் நீங்க கிறிஸ்துமஸ் தம்மூஸ், மன்னிக்கவும் அஷ்டார்டே செமிரமிஸ் குழந்தை உண்டான அந்த நாள்.
செமீரமஸ் யாருன்னு வரலாற்றுல சுருக்கமா சொல்லி கடந்து போறேன். நான் நேரத்தில் வேகமாய் போராடி கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நோவா, நோவாவுடைய பிள்ளைங்க காம், காமுடைய பையன் குஷ். வரலாற்றுல இருக்குது, குஷ் தன்னுடைய வயதான காலத்துல ஒரு அழகான பெண்ணை கட்டுறான், அதான் செமீரமஸ். அவங்களுக்கு பிறந்ததுதான், செமீரமஸுக்கு பிறந்ததான் நிம்ரோத். குஷ் இறந்த பிறகு தன் பையன் நிம்ரோத்தை கட்டிக்கிறான். குஷுக்கு மூணு பிள்ளைங்க, சிவா, ராமா, நிம்ரோத். மூணு பேரை வச்சு மூணு பெரிய மாதம் இருக்கு. சிவா, ராமா, நிம்ரோத். நான் பைபிள் இருந்தா சொல்றேன். இந்த நிம்ரோத்துடைய மனைவி தான் செமீரமஸ். பிரியமானவர்களே, நிம்ரோத்தை அவனுடைய சத்துருக்கள் கண்டம் கண்டமா வெட்டி போட்டுறாங்க. ஒரு வரலாற்று குறிப்பு, செமீரமஸ் தான் ஆள் வச்சு அவனை கொன்னுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டம் கண்டமா வெட்டி போட்ட பிறகு இவ ஆளை வச்சு அவனுடைய எல்லா பாகங்களையும் சேர்க்கிற 13 பாகம் கிடைச்சிச்சு. 14th பாகம் கிடைக்கல. 14th பாகம் தான் நிம்ரோத்துடைய ஆண் உறுப்பு. நிம்ரோத்துடைய ஆண் உறுப்பு மட்டும் கிடைக்கல, இவ நிம்ரோத்து முழுமை பெறனா அவனுக்கு ஆண் உறுப்பு வேணும். அதனால ஒரு ஆண் உறுப்பை செய்து வைத்து அந்த ஆண் உறுப்பை, அதாவது நிம்ரோத்துடைய லிங்கத்தை, சிவலிங்கம், நிம்ரோத்துடைய லிங்கத்தை கும்பிட்டு நம்ம அதை பிளஸ் பண்ணி அவனுக்கு ஃபிட் பண்றோம். அதனாலதான் கத்தோலிக்க கோயிலெல்லாம் அந்த கொடிமரம் சொல்லி அந்த வானத்தை எட்டணும், நிம்ரோத்தை போய் எட்டணும்ல, உயரமா அந்த ஆண் உறுப்பை வச்சிருப்பாங்க. எல்லா மதங்கள்லயும் அந்த ஆண் உறுப்பை வணங்குற ஒரு பழக்கம் இருக்கு. செமீரமஸ்டிருந்து வந்தது. பிரியமானவர்களே, இந்த செமீரமஸ் நிம்ரோத் மறித்து சூரிய பகவானா போன பிறகு செமீரமஸுக்கு ஒரு புள்ள பிறகு. உடனே எல்லாரும் என்ன நம்புறா, என் புருஷன் சூரிய பகவானா மாறி அதான் பால், பகால். பால்னா தலைவன், கணவன், நாயகன், அதான் விநாயகம்னு சொல்றோம். விநாயகம்னா நல்ல நாயகன் அர்த்தம், நல்ல கணவன் அப்படின்னு அர்த்தம். பகால் அப்படின்னா தமிழ்ல விநாயகம்னு அர்த்தம். இவன் வந்து முதல் முழு கடவுளா மாறிடுறான். இவன் முதல் முழு கடவுளா மாறின பிறகு இவளுக்கு பிறந்த குழந்தை, என் புருஷன் தான் எனக்கு குழந்தையா பிறந்துட்டான். குஷும் உங்களுக்கு புருஷன்தான், அவன் மகன் நிம்ரோத்தும் உங்களுக்கு புருஷன்தான். பிரியமானவர்களே, நிம்ரோத்து பிறந்த பிறகு பிறந்த தம்மூசும் இவளுக்கு புருஷனா மாறுறான், பிள்ளையும் புருஷன்தான். இந்த தம்மூஸ் 40 வயசா இருக்கும்போது இந்த தம்மூச ஒரு பன்னி முட்டிடுதுங்க. இந்த தம்மூச ஒரு பன்னி முட்டிடுது. பன்னி முட்டின உடனே இவன் செத்து பாதாளத்துக்கு போறான். உடனே நிம்ரோத்து பாதாளத்துக்குள்ள போய் 40 மணி நேரத்துக்குள்ளாக, 40 வயசுல சாகுறான், 40 மணி நேரத்துக்குள்ளாக தம்மூச வெளியே கொண்டு வந்துடுறான். தூக்கிட்டு மடியில கொண்டு வந்துடுறான். தம்மூச மடியில தூக்கிட்டு வந்துடுறான். 40 வயசு பையனை தூக்கிட்டு வரணும், இவ எப்படி இருந்திருப்பா, இவளை வந்து அரைக்கு மாதிரியா போட முடியும். தம்மூச சிறுசாக்கிட்டாங்க. தம்மூச ரொம்ப அழகா இருப்பான். தம்மூச என்று சொன்னால் அழகன், முருகு, முருகு என்றால் அழகு. தம்மூச அவ்வளவு அழகா இருப்பான், ரொம்ப சௌந்தரியமா இருப்பான், அழகு. அவன் அழகன், அழகர். பிரியமானவர்களே, தம்மூச தூக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த தம்மூச படம் தான் நீங்க பல இடங்கள்ல பாக்குறீங்க. அங்க செமீரமஸ் தம்மூச வச்சுக்கிட்டு இருக்கா. ஏங்க இந்த படத்தையும் சேர்த்து காட்டுறீங்க? இந்த மூன்றிலையும் தம்மூச பாருங்க. இதை பார்த்துட்டு எங்க சபையில ஒரு விசுவாசி, ஐயோ இந்த படம் எங்க வீட்டில் இருந்துச்சேன்னு கத்திட்டாரு. அந்த பாலகன் சின்ன பையனா இருக்க மாட்டான், பாலகனா இருக்க மாட்டான், தெரியுதா, ஒரு வாலிப பையனா இருப்பான். மரியாதை இயேசு மடியில வச்சுட்டு இருந்தவர் என்ன வாலிப பையனை வந்தாரு? கண்களை திறந்து பாருங்க. தம்மூச பெருசா வரைய முடியல, மரியாவுடைய பையனை சிறுசாக்கிட்டாங்க. ஏன்னா அவ வச்சுட்டு இருக்காளே,
இந்த தம்மோஸ் மறித்தது வெள்ளிக்கிழமை. மூன்று நாளைக்குள்ளாக 40 மணி நேரத்துக்குள்ள கொண்டு வர கணக்கு பாருங்க. வெள்ளி மாலை ஞாயிற்றுக்கிழமை காலையில 36 மணி நேரம், 3 மணிலிருந்து 3 மணி 36 மணி நேரம், 4, 5, 6 39 மணி நேரம். 6 மணிக்கு இயேசு உயிரோடு வந்துட்டாருன்னா வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு இயேசு அடக்கம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை காலையில 39 மணி நேரத்துல இயேசு உயிரோடு வந்துட்டாரு. அல்லேலூயா பாடுறோமே, 39 மணி நேரத்துக்குள்ள தம்மூஸ் வந்தது தானே கொண்டாடுறோம். ஆதாரத்தை சொல்றேன், தீர்ப்பு எழுதி கொள்ளுங்க. ஆதாரத்தை சொல்லுகிறேன், தீர்ப்பு எழுதி கொள்ளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க பார்க்கிற மரியாள் சிலை, நிறைய கோயில்களில் வச்சிருக்க மரியாள் சிலை இயேசுவின் தாயாகிய மரியாளே கிடையாது. மரியாள் ரொம்ப வேறமா இருப்பாங்க. யூத பெண்கள் வேறமா இருக்க மாட்டாங்க. அந்த மரியாள் சிலையில் இருக்கிற மரியாள் எல்லாம் 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணா இருப்பாங்களோ இல்லையோ, 16, 13 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணா இருக்க மாட்டாங்க. இயேசு பிறக்கும் போது மரியாளுக்கு 13 லிருந்து 18 வயதுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்கள், 40 வயசுல செமிரமேசுக்கு தம்மூஸ் பிறந்தான், ஈஸ்டருக்கு தம்மூஸ் பிறந்தான். அவள் 40 வயது பெண்ணாக இருக்கும்போது கணவன் இறந்த பிறகு அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறான். யூத பெண்களுடைய கண்கள் கருப்பு கண்கள், அவளுடைய கண்கள் நீலி கண்கள். யூத பெண்களுடைய மயிர் கருப்பு மயிர், அவளுடைய மயிர் பொன்மயமான மயிர். அது செமிரமேசை குறித்து இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஓமர் வர்ணித்திருக்கிறார். அவளுடைய பொன்னிறமான கூந்தல், அவளுடைய நீல கண்கள். பிரியமானவர்களே, அந்த சிலை மரியாளுடைய சிலையில, செமிரமேசுடைய சிலை. அந்த சிலையில் இருக்கிற செமிரமேஸ் கோந்தசாமி பாலகன், செமிரமேஸ் மாறாமலே இருக்கிறார். இந்த படத்துல செமிரமேசுடைய கையில் இருக்கிற குழந்தை வாலிப குழந்தை தம்மூஸ். பிரியமானவர்களே, தம்மூசுக்காக அழுதவர்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் அருவருக்கிறார், அருவருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரம் இல்லை, ஒரு வசனத்தை கடைசியில் காட்டி சொல்றேன். இந்த தம்மூசுடைய முதல் லெட்டர் தான் இந்த டி கிராஸ், நிறைய இந்த சிலுவை, இந்த இயேசு சிலை பார்த்துருப்பீங்க, உலக ரட்சகர் சிலைன்னு சொல்லுவாங்க. சரி, இயேசு கையை நீட்டினாரெல்லாம் பைபிள் இல்லை, ஆனால் நீட்டியிருப்பான்னு கற்பனை பண்ணிக்குவோமே. எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் நீட்டியிருப்பாரு, நல்லா இழுத்து பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டா இப்படியே யாரையும் வாங்கன்னு கூப்பிடுவோம். அது வேற ஒன்றும் இல்லைங்க, தம்மூசுடைய சிலைங்க. அவங்களுக்கு நான் காட்டித்தாரேன், அந்த சிலை சரியா டீ இருக்கும். அதுக்கு மேல இருக்கிற லூப் தான் அவருடைய ஃபேஸ், இதைத்தான் வச்சு கும்பிடுங்கிறான். கிறிஸ்துமஸும் தம்மூசை கும்பிடுறது தான், ஈஸ்டர் அஷ்டாத்தே கும்பிடுறது. அஷ்டாத்தே நாளிலிருந்து சரியா 9 மாதங்கள் கழித்து, 9 அமாவாசை கழித்து தான் குட் ஃப்ரைடே வருது, சாரி கிறிஸ்துமஸ் வருது. லெந்து என்னன்னு சொல்லி நான் முடிச்சிடுறேன். லெந்து லெந்துங்கிறோம். இந்த லெந்துக்கும் இயேசு உபவாசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சமீபத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க, அதுலேருந்து இதை ஆரம்பிச்சது. நாங்கள் லெந்து எடுக்கிறோம்னாங்க. ஏமா லெந்து எப்படி எடுப்பீங்கன்னு கேட்டேன். நீயா லெந்து எடுக்கிறோம் எங்க சார், பெந்தகோச சபை லெந்து எடுக்கிறோம்யா அப்படின்னாங்க. எத்தனை நாள் மன்னா? 40 நாள்னாங்க. என்னைக்கு ஆரம்பிச்சிங்க என்ன? மார்ச் 1னாங்க. என்னைக்கு முடிப்பீங்க என்ன? ஏப்ரல் 14னாங்க. மார்ச் 1லேருந்து ஏப்ரல் 14 எத்தனை நாள் மாண்ணே? தெரியாதுன்னு. ஏமா உபவாசம் இருக்கீங்க எத்தனை நாள்னு தெரியாதா அப்படின்னு? தெரியலையா? 40 நாள் தான் என்ன. ஏமா மார்ச் 1லேருந்து ஏப்ரல் 14னா 45 நாள் ஆகுதுமா அப்படி? ஆ ஐயா, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் உபவாசம் இருக்க மாட்டோம் நாங்கள். அப்புறம் ஏன் இருக்கீங்க? இந்த ஏசு இருந்தார்லாம், ஏசு என்ன லீவுட்டு லீவுட்டு உபவாசம் இருந்தார்னு கேட்டேன். ஏசு இருந்தார், ஏன் கஷ்டப்பட்டு போயெல்லாம் சொல்கிறோம்? எனக்கு இருக்கணும்னு ஆசையாக இருக்க இருந்துட்டு வாங்க.
இயேசு இருந்தாரா, வருஷம் இருந்தாரா, நாலு பஸ்கா பண்டிகைக்கு போனார், ஒவ்வொரு பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக இருந்தாரா? பழைய ஏற்பாட்டில் இயேசு பஸ்காவை உண்டாக்கினாரு, பஸ்காக்கு முன்னால 40 நாள் உபவாசம் இருந்தேன்னு பஸ்காவை சொன்னாரா? இல்லை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு 40 நாள் உபவாசம் இருந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்பாகன்னு சொன்னாரா? எங்க இயேசு நல்லா சாப்பிட்டுட்டு தாங்க சிலைக்கு போனார், விருந்து சாப்பிட்டுட்டு, அது என்னது, மட்டன், மட்டன்லாம் சாப்பிட்டுட்டு தாங்க சிலைக்கு போனார். 40 நாள் உபவாசம் இருந்த சிலைக்கு போனார் வியாகுல ஞாயிறு, அவர் தான் சொன்னார் அந்த வியாகுல வியாழன், அந்த நாள் தான் சொன்னார் அவனுக்கு இருதயம் கலங்காதிருப்பதாகனு. இன்னும் வியாகுல வியாழன், வியாகுல வியாழன், அவர் தான் கலங்காதன்னு சொல்லிட்டாரு. இன்னும் வியாகுலம், இன்னும் வியாகுலம்னு அவர் சொன்னா கேட்கலையா? சொன்னாருங்க, ஆனா வருஷத்துக்கு ஒருத்தர வியாகுல வியாழன். பிரியமான மோசம் போகாதவர்கள் தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்ட இயேசுன்னு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இயேசு 40 நாள் இருக்கவும் இல்லை, விட்டு விட்டு இருக்கவும் இல்லை, ஒரே ஒரு முறை 40 நாள் இருந்தார், அது ஊழியத்துக்கு வரும் முன்பாக. பிரியமானவர்களே, தம்மூஸ் 40 வயசுல மரித்தான். இதை நினைவுறும்படியாக வெள்ளிக்கிழமைக்கு முன்பாக 40 நாள் அவங்க உபவாசம் இருந்தாங்க, அழுவாங்க, இடையில ஒரு நாள் சிரிப்பாங்க, ஏன்னா உயிரோடு வந்துட்டாங்கல்ல. அதாங்க 40 நாள்ல 6 நாள் சாப்பிடணும், 1 நாள் என்ன செய்யணும், சாரி 6 நாள் உபவாசம் இருக்கணும், 1 நாள் சாப்பிடணும், 6 நாள் உபவாசம் இருக்கணும், 1 நாள் சாப்பிடணும். இதெல்லாம் பிரியமான இல்லை, 100க்கு 100 பிற இன பழக்கங்களிலிருந்து வந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 18:3 முடிக்கிறேன், வாசியுங்கள். அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பிரியமானவர்களே, இந்த செமிரமீஸ் பாபிலோன் மகாரகசியம் வேசிகளுக்கு எல்லாம் தாய். பாபிலோன் மகாரகசியத்தை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாட் இஸ் ட்ரூ கிறிஸ்டியானிட்டி, வாட் இஸ் ஃபால்ஸ் கிறிஸ்டியானிட்டி மிக எளிதாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, நான் ஆரம்ப நாட்கள வாசித்த ஒரு புத்தகம் டூ பாபிலோன்ஸ் பை அலெக்சாண்டர் இஸ்லோம், முடினா வாங்கி வாசிங்க. அவளுடைய மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார், இந்துசமா இருக்கட்டும், பாபிலோனிய மதமா இருக்கட்டும், ரோம மதமா இருக்கட்டும், எல்லாம் பேஸ் வந்து இந்த திரு குடும்பம். செமிரமிஸ் காட் த மதர், நிம்ரோத் காட் த ஃபாதர், தம்மூஸ் காட் த சன், திஸ் இஸ் த ஹோலி ஃபேமிலி. God the mother, God the father, God the son. பிதாவாகிய தேவன், மாதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன். This is the root for all religion. She is the mother goddess. She is the வானராக்கினி. வானராக்கினிக்கு அப்பன் சுட்டாங்க. நம்ம இவங்களே கொண்டாடி இருக்காங்க. தம்மூசுக்காக அழுதுருக்காங்க. இந்த ஃபாஸ்டிங் அவங்களும் கொண்டாடி இருக்காங்க. எல்லா ஜாதியினுடைய மதுவை குடித்தார்கள். வாசிங்க, பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, பெரிய பெரிய ராஜாக்கள் தலைவர்கள் அவங்க எல்லாம் அந்த ரிலிஜனை பின்பற்றினாங்க. வாசிங்க, பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வச்சருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள். எல்லா பண்டிகையும் கமர்ஷியலைஸ்ட், பெரிய பிசினஸ் எப்ப அமெரிக்கால அப்படின்னா கிறிஸ்மஸ், ஈஸ்டர் அப்படின்னா ஃபுல்லா கமர்ஷியல், பன்னி எக்ஸ், பன்னி எக்ஸ், பன்னி எக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பன்னி எக்ஸ், ஈஸ்டர் எக்ஸ், பன்னி எக்ஸ், எந்த ஊர்லங்க முதல் முட்டை போட்டுச்சு? பன்னி எக்ஸாம். இதான் அறிவுகட்ட ஜனங்கிறேன், பன்னி முட்டை போடுமா? ஈஸ்டர் அன்னைக்கு என்ன சாப்பிடுவாங்களா? நம்ம ஊர்ல இன்னும் அந்த பிசாஸ்லாம் வரல. ஈஸ்டர் ஹேம், ஹேம்பர்கர், ஹேம்பர்கர் என்னது? ஹேம்பர்கர் பன்னிக்கறி. ஈஸ்டர் அன்னைக்கு பன்னிக்கறி சாப்பிடணும். ஏங்க பன்னி சாப்பிடாதன்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஈஸ்டர் அன்னைக்கு பன்னிக்கறி சாப்பிடணும், ஏன்னா பன்னி தான் அவனை முட்டிச்சான். அதனால ஈஸ்டர் அன்னைக்கு பன்னி சாப்பிடணும். பன்னி கறிக்கு பேர் எப்பமா மட்டன் அப்படிங்கிறோம், பீஃப் அப்படிங்கிறோம், அது மாதிரி பன்னி கறிக்கு ஹேம் அப்படிம்பாங்க. ஏங்க பன்னி கறிக்கு ஹேம்னு பேர் வந்து தெரியுமா? ஹேம் ஸ்பெல்லிங் என்ன சொல்லுங்க? HAM. ஒன்றும் இல்லைங்க, அவங்க தாத்தா பேர் காம் குஷை பெற்றான்,
குஷுடைய பல்லதான் நிம்ரோத். என்ன மரியாதையா பேர் வச்சிருக்கான் பாருங்க. அதனால அதுக்கு ஹேம்னு பேர் வந்துச்சான். அன்னைக்கு ஹேம சாப்பிடணுமா பிரியமானவர்கள். பூமியின் வர்த்தகர்கள் அவளுடைய ஐஸ்வர்யத்தினால் செழிப்பானார்கள், செல்வ செருக்கினால் ஐஸ்வர்யவானார்கள். வாசிங்க. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். இப்போ பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் அவட்ட மாட்டிட்டு இருக்காங்க, ராஜாக்கள் அவட்ட மாட்டிட்டு இருக்காங்க, வர்த்தகர்கள் பிசினஸ்மேன் அவட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க, கர்த்தருடைய ஜனமும் அவட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஜனத்துக்கு ஒரு அழைப்பு வருது, அவளுக்கு உண்டாகும் வாதைகளை அகப்படாமல் அவளை விட்டு வெளியே வாருங்க. வெறும் பாவத்தை விட்டு வெளியே வந்தால் மாத்திரம் போதாது, விக்கிரக ஆராதனையை விட்டு வெளியே வந்தால் மாத்திரம் போதாது, மாறுபாடான சந்ததியை விட்டு வெளியே வந்தால் மாத்திரம் போதாது, பாபிலோன் விட்டு அந்த மார்க்கத்தை விட்டு வெளியே வாருங்கள் என்ற ஒரு அழைப்பு வருகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு மரித்ததிலிருந்து புளிப்பிள்ளை அப்ப பண்டிகை ஆரம்பிக்குது. அதை குறித்து நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். நேரம் கருதி இந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து விடுகிறேன். ஏழாம் வசனத்திலிருந்து வாசியுங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவையே, பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மா, பழைய உபதேசங்கள், பழைய எண்ணங்கள், கொஞ்சமா மா முழுவதையும் பழி புளிப்பாக்கிறோம். பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பவுல் கூட அவருடைய பலியை நினைவு கூறும்போது பஸ்காவை நினைவு கூறுகிறார். அவர் பஸ்கா அன்றைக்கு பலியானாரே. வாசியுங்கள். ஆதலால் பழைய புளித்தம்மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தம்மாவோடும் அல்ல. பழைய புளித்தம்மா, பழைய உபதேசங்கள், பழைய எண்ணங்கள், அந்த புளித்தம்மாவோடும் அல்ல, பொல்லாப்பு துர்க்குணம் என்னும் புளித்தம்மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத, துப்புரவு உண்மை சத்தியம், எது உண்மை அதை ஏற்றுக்குவோம், எது சத்தியம் அதை ஏற்றுக்குவோம், துப்புரவு உண்மை சத்தியம் என்ற புளிப்பில்லாத மாவோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். என்ன பண்டிகை? பஸ்காவை, இயேசுடைய மரணத்தை நினைவு கூற கடவோம். வாசியுங்கள். விபரீதம் அல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவன். அவர்கள் பாவத்து நிமித்தம், பாவத்து நிமித்தம் என்றால் கொலை செஞ்சோம், விபச்சாரம் செஞ்சோம், வேசித்தனம் செய்தோம் என்றால் அந்நிய மார்க்கங்களை பின்பற்றுறோம், வானத்தின் அடையாளங்களால் கலங்குறோம், நம்ம வாயால் பிரதேவ பெயர்களை சொல்கிறோம், அறியாமையினால் ஏசு இல்லாமல் போனதுக்கு மகிழ்ச்சி, ஏசு இல்லாமல் போனதுக்கு மகிழ்ச்சிங்கிறோம், நம்ம வாயத்திலிருந்து ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டர் சொல்கிறோம். கடந்த ஆண்டு இந்த ஆதாரம் எனக்கு கிடைத்த போது இதை குறித்து எங்கள் சபையிலையும் எனக்கு அறிமுகமான ஒரு சிலரோடும் நான் பேசிகிட்டு இருந்தேன். பிரியமானவர்களே, கடந்த மாதத்தில் ஒரு மரண கண்ணியை நான் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. கர்த்தர் ஜீவனை கொடுத்த என்னுடைய உள்ளத்தில் இந்த சத்தியங்களை இன்னும் ஒரு விஷயம், ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக அநேகரோடு இப்போ காரியங்களை பேசிக்கொண்டிருப்பேன். இன்னும் ஒரு முறை ஜனத்துக்கு சொல்லணும், தேவன் நம்ம மேலே கோவப்பட்டது, நீங்கள்லாம் விபச்சாரம் பண்ணிட்டீங்க, வேசித்தனம் பண்ணிட்டீங்க, கொலை பண்ணிட்டீங்க என்றால் இல்லை, தம்மூசுக்காக அழுறோம். ஒரு பாட்டில் தண்ணின்னு லேபிள் ஒட்டியிருக்கிறேன், பாட்டில் தண்ணின்னு லேபிள் ஒட்டிட்டு நான் சாராயத்தை குடிக்கிறேன், என் நேசிக்கிற மனைவி பார்த்துட்டு துடிக்கிறா, நான் குடி போயில தயாரி பால்டி நான் தண்ணி தான் குடிக்கிறேன், பாட்டில் தண்ணின்னு ஒட்டியிருக்கிறேன், ஏசு பிறந்த நாள்னு ஒட்டியிருக்கிறேன், இயேசு மறித்த நாள்னு ஒட்டி இருக்கிறேன், ஆனா நான் குடிக்கிறது சாராயம் தான், பாபிலோனிய பண்டிகை தான் கொண்டாடுறேன், மரம் வைக்கிறேன்,
கேரல் போறேன், வெள்ளிக்கிழமை மறித்தா சனி ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எழும்பிட்டான்னு சொல்றேன். அதே சாராயம் தான், நேசிக்கிற மனைவி துடிக்கிறா, ஏ வேண்டாம் அதை குடிக்காது, ஏ வைத்தியக்காரிச்சு தண்ணி தாண்டி குடிக்கிறேன், தண்ணி தாண்டி குடிக்கிறேன், பாரு லேபல பாரு தண்ணி. கர்த்தர் நம்ம நியாயம் தீர்ப்பார். பிரியமானவர்களே, நான் குறித்த நேரத்துக்கு முடிக்க இந்த கர்த்தர் கிருபை தந்தார். பொது அப்படிப்பட்ட கூடையை 12 மணிக்கெல்லாம் முடியாது, ஒரு 10 நிமிடம் பிந்தி ஆரம்பித்தேன், 10 நிமிடம் நான் நினைத்த நேரத்துக்கு பிந்தி இருக்க உங்களை அநேருக்கு முந்தின நேரம் பந்தைகளாக இப்ப யாரும் சடமாட்டீங்க. ஆனா பாஸ்டர் சைமன் ஆரம்பத்திலேயே சொன்னாங்க, இங்க எல்லாருக்கும் ஃப்ரீடம் உண்டு, உங்க கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம், அது பாரம்பரியமா இருக்கக்கூடாது, வரலாற்று சான்றா இருக்கும். நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னால இந்த வருஷம் ஒரு மாற்றத்துக்காக யூத பஸ்கா பண்டிகை April 10th மாலையில் ஆரம்பிக்குது, 11th ப்ராப்பர் 11th எங்க சபையில இந்த உணர்வு வரட்டும், தொடக்கமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்க சபையில் ஒரு மீட்டிங் வச்சிருக்கு. அவருடைய மரணத்தை நினைவு கூர்றோம், எதுக்காக நினைவு கூர்றோம், அதுல இருந்து நம்முடைய வாழ்க்கை புளிப்பில்லாத வாழ்க்கையா இருக்கணும். என்னைக்கு இயேசு பஸ்கா என்று ஏற்றுக்கொள்றோமோ இன்னைக்கு பஸ்கா கொண்டாட வேண்டாம். அந்த பஸ்காவை நினைக்கும் போது 7 நாள் மாத்திரமல்ல ஜீவியகாலம் முழுவதும் ஒரு புளிப்பில்லாத வாழ்க்கை கிறிஸ்தவங்க வாழ்க்கையா இருக்கும். என்னைக்கோ இயேசு மரித்தான்னு கொண்டாடாதீங்க, அதுல சிக்னிபிகன்ஸ் இருக்கு, இயேசு மரித்ததுல சிக்னிபிகன்ஸ் இருக்கு, அதுக்கு பின்னால வர பஸ்கா பண்டிகையில சிக்னிபிகன்ஸ் இருக்குது. இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நாள் அவங்களுடைய அறுப்பின் பண்டிகை கொண்டாடுற நாள், அசைவாட்டு பண்டிகை கொண்டாடுற நாள், பெந்தேகோஸ்தே பரிசுத்தாபியான வந்தது பெந்தேகோஸ்தே பண்டிகை நாள். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் யூத பண்டிகையினுடைய அந்த நிழலாட்டத்தின் நிறைவாகவே அமைந்திருந்தது. நான் பஸ்கா கொண்டாட விரும்பல, யூத பண்டிகையை கொண்டாட விரும்பல, பஸ்கா பண்டிகையுடைய சிக்னிபிகன்ஸ். என்னைக்கு இயேசு என்னுடைய பஸ்கான்னு நினைக்கிறோமோ, நினைக்கிற பரிசுத்தவான்கள், நினைக்கிற ஊழியர்கள், தாழ்மையா கேட்கிறேன், என் கண்ணீரோடு கேட்கிறேன், நம்முடைய வாழ்க்கை புளிப்பில்லாத வாழ்க்கையா இருக்கும். இல்லைன்னா இயேசு மரித்தார்னு சொல்லி பஸ்கா கொண்டாடி பிரயோஜனமே இல்லை. இந்த பஸ்கா பண்டிகைக்கு இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதனுடைய அடையாளம், அதிலிருந்து 7 நாட்கள் புளிப்பில்லாத வாழ்க்கை. 7 நாள் மாத்திரமல்ல, 40 நாள் மாத்திரமல்ல, 40 நாள் சினிமாவுக்கு போக மாட்டேன், ஈஸ்டர் அன்னைக்கு சினிமாவுக்கு போற ரொம்ப நல்ல கிறிஸ்தவனா, அதல்ல பிரியமானவர். ஒரு புளிப்பில்லாத வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தரணும், துப்புரவா இருக்கும், பேச்சு வார்த்தை கொடுக்கல் வாங்கல் எண்ணம் துப்புரவா இருக்கும், உண்மையா இருக்கும். மாய்மாலம் அசுத்தம் வஞ்சகம் இருபொருள் பட பேசுது ஆம் என்றும் இல்லை என்று இல்லாதபடிக்கு, ஆம்னா ஆமா இல்லைனா இல்லை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வரணும். இது அருமையான பாஸ்டர் ஸ்டாலின் அவர்களோடு கூட அன்றைக்கு பகிர்ந்து கொண்டிருந்தது, ரொம்ப துடிப்போட அன்னைக்கே 11th எங்க சபையிலையும் நாங்க ஒரு ஆராதனை வச்சிடறோம், நீங்க வந்து இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. காலையில மீட்டிங் நான் வச்சிருக்கேன் பாஸ்டர் 6 மணிக்குன்னு, 6 மணிக்கு தானே நான் 11 மணிக்கு வச்சிருக்கேன், வந்துருங்க அப்படிக்கின்ட்டு. கண்டிப்பா நீங்க பஸ்கா பண்டிகை அன்றைக்கு வைக்கணும்னு நான் சொல்லலை, ஒரு மாற்றம் வந்தாலும் வரவே இருக்கிறேன். ஆனா என்னுடைய வண்ணம் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற வெள்ளிக்கிழமை, அட்லீஸ்ட் நீங்க ஒரு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விசுவாசிக்கு சொல்லுங்க, இயேசு வெள்ளிக்கிழமை மறிக்கல, 3 இரவு 3 பகல், 2 இரவு 1 பகல் அல்ல. உங்களால ஒருவேளை இதை விளக்கி சொல்ல முடியுமானால் வரலாற்று சம்பவங்களோடு கூட சொல்லுங்க, என்னை விட நல்லா படித்தவங்க தேர்ந்தவங்க இங்க இருக்கிறீங்க, இந்த சம்பவம் இன்றும் என்னை விட அறிந்தவங்க இங்க இருக்கிறீங்க, இந்த நான் சொன்ன வரலாற்று காரியங்கள்லாம் அங்கே இருக்கிற ஜெசு தாமஸ் போன்றவங்களுக்குலாம் நல்லா தெரியும், உங்களை அநேகருக்கு தெரியும், பாஸ்டர் சைமன் இந்த ஆண்டினேசியன் டீச்சிங்ஸ்லாம் அவருக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தெரிந்தது மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருமுறை வந்தவங்கள அவருக்கு ஒரு குறுகிய, போன திங்கட்கிழமை தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், ஒரு வாரத்துக்குள்ளாக ஒரு குறுகிய கால அறிவிப்புக்குள்ளாக உங்களை தொடர்பு கொண்டோம், இவ்வளோ பேர் வந்தீங்க,
அநேகர் வர முடியல, இது நேரலையில போயிட்டு இருக்கு, உலகம் முழுவதும் சில நேரலையில கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, வந்தவங்க யாவருக்கும் நேரலையில கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையா என்னுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன்.